இப்போ நம்ம அடுத்து சாப்டர் வால்யூம் த்ரீக்குள்ள போகலாம். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆழ்வார்க்கடியான் ஆழ்வார்க்கடியான் வந்து அங்கிருந்து ரவிதாசனுடைய மீட்டிங்ல இருந்து தப்பிச்சு போனாரு. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அங்கிருந்து தப்பிச்சு போனதுக்கு பிறகு ஆழ்வார்க்கடியான் வந்து எங்க நேரா போறாரு அப்படின்னா, செம்பியன் மாதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். யார் அப்படின்னா பாட்டி. யாருடைய பாட்டினா, அதான் சின்ன வயசுல சொன்னேன்ல, ஆதித்ய கரிகாலனுடைய நந்தினிய வந்து செம்பியன் மாதேவி தான் வந்து அட்வைஸ் பண்ணி ஊரை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. என்ன அரசர் குலத்து பையனா உனக்கு தேவை, போடி வெளியில அப்படின்னு சொல்லிட்டு செம்பியன் மாதேவி தான் அனுப்பிச்சு விட்ருவாங்க. செம்பியன் மாதேவியுடைய பையன் தான் மதுராந்தங்க. இந்த மதுராந்தகனை தான் வந்து அரசராக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. ஆனா செம்பியன் மாதேவியுடைய நினைப்பு எல்லாமே என்னன்னா, தன்னுடைய பையனை என்னைக்கு அரசனாக்க கூடாது, தன்னுடைய பையன் தன்னுடைய புருஷன் கண்டாரதித்தர் மாதிரி என்னைக்கு இவனை சிவனடியாரா அனுப்பணும், அப்படியேதான் இருக்கணும், சிவபக்தனாவே வாழணும், சிவபக்தனாவே சாகணும், இவன் என்னைக்குமே அரசெல்லாம் ஆளக்கூடிய அந்த அந்த அரசியல்லாம் இவனுக்கு வேணாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு செம்பியன் மாதேவி சின்ன வயசுல இருந்தே மதுரை வந்தாங்கன்னா அப்படிதான் வளர்த்திருப்பான் தன்னுடைய அப்பா மாதிரி. அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆழ்வார்க்கடியான் அதுதான் வந்து செம்பியன் மாதேவி அப்படிங்கிற கேரக்டர் முக்கியமான ஒரு கேரக்டர். இப்ப என்னன்னா, ஆழ்வார்க்கடியான் வந்து செம்பியன் மாதேவி கிட்ட போறான். நமக்கு எல்லாம் ஒரு சிந்தனை, ஆழ்வார்க்கடியான் ஆக்சுவலா யாரு, அவன் யாருக்காக வேலை செய்யறான், எல்லா இடத்துக்கும் போறான், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான், யார் தான் இவன், இப்பதான் அதுக்கான விடையை உங்களுக்கு தெரியும். இந்த எபிசோட்ல உங்களுக்கு தெரிய வரும். ஆழ்வார்க்கடியான் வந்து போறான், போயிட்டு செம்பியன் மாதேவி வந்து பாத்துட்ட உடனே அங்க அந்த இடத்துல சிவான பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிவபக்தர்கள்லாம் இருப்பாங்க. அதுல சிவான பட்டர்ன்றவன் யாருன்னா, ஆழ்வார்க்கடியானோட சொந்த கூட பிறந்த அண்ணன். அவன் வந்து சிவனுடைய தீவிர பக்தர், இவன் வந்து விஷ்ணுவுடைய தீவிர பக்தர், அவன் சைவம், இவன் வைணவம். ஒரே குடும்பத்துல அந்த காலத்துல இந்த மாதிரி இருந்திருக்காங்கன்றது இவங்கெல்லாம் ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, சிவனடியார் வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கானா, செம்பியன் மாதேவி கிட்ட இந்த சிவனை பத்தி பெருமையா பேசி பாடிலாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. கவிதை பாட்டு எல்லாமே பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆழ்வார்க்கடியான் உள்ள போனதுக்கு அப்புறம் அரண்மனைக்குள்ள போனதுன்னு செம்ம காண்டா வரும். யாருன்னா அவன் நம்ம அண்ணன், சும்மா எப்ப பார்த்தாலும் சிவன் சிவன்ட்டு ஓவரா கூவிக்கிட்டு இருக்கானே அவன், இவனை திருத்தவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு காண்டா வரான். ஏன்னா இவனுக்கு வந்து சிவனை பிடிக்கவே பிடிக்காது விஷ்ணுவுக்கு. இவனுக்கு யாரு, நம்ம ஆழ்வார்க்கடியானுக்கு விஷ்ணுவை தான் ரொம்ப பிடிக்கும். சரி, பல்ல கடிச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கான். பேச்சு முடிஞ்சோடனே, எப்பா பேச்சு முடிச்சிட்டீங்களா, நான் பேசலாமா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் கேக்குறாரு. சொல்லுப்பா அப்படின்னு உடனே செம்பியன் மாதேவி ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்றாரு, நம்ம தஞ்சையில வந்து எல்லா இடத்துலயுமே சிவன் கோயிலாவே இருக்கே, விஷ்ணு கோயில் ஒரு இடத்துல கூட கிடையாது, ஏன் அப்படின்னு சொல்ல உடனே, நல்ல பாயிண்ட் பிடிச்சிங்க அம்மையாரு, கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க செம்பியன் மாதேவியாரு, நல்லா கேளுங்க, எப்ப பார்த்தாலும் சிவன் சிவன் ஊரே வந்து சிவனை பத்தி பேசிக்கிட்டு சிவன் தான் பெரியாள், சிவன் கோயிலுக்கு சிவனுக்கே கோயில் எழுப்பிட்டு இருக்காங்க, நம்ம விஷ்ணுவை தானே எல்லாமே, எல்லாத்தோட பெரிய கடவுளும் விஷ்ணுவை தானே, 10வதாரம் எடுத்தவராச்சே, அவருக்கு ஒரு கோயிலும் கிடையாது, அதுவும் இருக்கிறது ஒரே ஒரு கோயில் வீரநாராயண ஏரிக்கரையில ஒரு ஒரு மண்டபம் ஒரு கோயில் இருக்கு, அதுவும் வந்து பழசாயிடுச்சு பாலடைஞ்சு கிடக்கு, அதை இப்ப வந்து புதுப்பிக்கணும், அதுக்கு ஏதாவது வந்து அரசாங்கத்துல ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் இதுதான்டா சான்ஸ்னு உள்ள போடுறான். அதுக்கப்புறம் இவன் பேச ஆரம்பிச்சோன்னா எல்லாம் ஓடிடுறானுங்க, எப்பா இவங்கிட்ட பேச முடியாதுரா, இவன் இவங்கிட்ட பேசினாலே டிபேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வரங்க அம்மையாருன்னு சொல்லிட்டு சிவனடியாரு அவனுடைய சகோதரன் சிவனடியாரு கூட வந்த சிவன் பக்தர்கள் எல்லாருமே அரண்மனையை ஒட்டி கிளம்புறாங்க. உடனே ஆழ்வார்க்கடியான் கிட்ட செம்பியன் மாதேவி கேக்குறாரு, ஏண்டா நீ இதுக்காக தானே ஆசைப்பட்ட, அவங்க எல்லாரும் வெளியில போனோம், அவங்கள எல்லாம் வெளியே துரத்தணும் அரண்மனையில இருந்து, அதுக்காக உடனே இப்படி ஒரு பிட்ட போட்ட, சரி வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லி இப்ப முக்கியமான விஷயத்துக்குள்ள போறாங்க. என்னன்னா, என்னென்ன செய்திகள் கொண்டு வந்த அரச குலத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செம்பியன் மாதேவி வந்து கேக்குறாங்க. ஏன்னா செம்பியன் மாதேவி தானே எல்லாமே, கிட்டத்தட்ட எல்லாமே இப்ப அவங்க தான், அவங்கதான் பாட்டி, மூத்தவங்க பாட்டி, மதுராந்தகனுடைய அம்மா அப்படின்னு அன்ற வகையில வந்து எல்லாமே இவங்க தான் தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சோ தூதுவனா வந்து ஆழ்வார்க்கடியான அமைச்சிருக்காங்க. ஆழ்வார்க்கடியான் வந்து குந்தவைக்கும் தூதுதான், செம்பியன் மாதேவிக்கும் தூதுதான், ஆனா முக்கியமா இவன் யாருக்கு ஸ்பைன்றது இனிமே தெரிய வரும். இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கிட்டத்தட்ட சோழ சாம்ராஜ்யம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் தான் ஆழ்வார்க்கடியான். சோ பாசிட்டிவான கேரக்டர் தான், என்ன கொஞ்சம் வந்து உதார் விடுவான் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ ஆதித்ய கரிகாலன் வந்து இந்த மாதிரி வந்து காஞ்சில இருந்து ஒரு கடலோரத்துல வந்து மலையமான், ஆதித்ய கரிகாலன், பார்த்திபேந்திர பல்லவன் மூணு பேரும் வந்து பேசிக்கிட்டாங்கம்மா. என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நடுநிசி கூட்டத்துல வந்து மதுராந்தகனுக்கு தான் வந்து இந்த பதவி போகணும்னு சொல்லி பேசிக்கிட்டாங்கன்னு உடனே இவங்களை தூக்கி வாரி போட்டுருச்சு செம்பியன் மாதேவிக்கு. என்ன சொல்கிற ஆழ்வார்க்கடியா,
என்னுடைய பையனை வந்து நான் சிவனடியாரா அவங்க அப்பா மாதிரி பண்ணணும்னு நான் சின்ன வயசுல இருந்தா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு எப்படி உனக்கு இந்த ஆசை வந்தது? வாய்ப்பே இல்லை, அவனுக்கு அந்த மாதிரி ஆசையே வராது. அவனை மாதிரி அந்த மாதிரி அவன் என்னைக்குமே சிவ பக்தியில மூழ்கி கிடக்குற ஒரு ஆளு, அவனுக்கு இந்த மாதிரி ஆசை எல்லாம் வராது. சும்மா நீ எதையோ உளையிட்டு இருக்காத. இல்லம்மா சத்தியமா அவங்க பேசிக்கிட்டு நான் கேட்டேன். நான் நடுநீசி கூட்டத்துக்கு நேர்லயே போய் நான் வந்து ஒட்டு கேட்டேன். நானே இதுதான் பழுவேற்றையர்களுடைய திட்டமா இருக்கு. பழுவேற்றையர்களை வந்து இப்ப ஆதித்ய கரிகாலன் நேர்ல வந்து பார்த்தோன்னா ஒருத்தனா கூட சும்மா விட மாட்டா, எல்லாத்தையும் காலியே பண்ணிடுவான். அவ்வளவு காண்ல இருக்கிறான் பழுவேற்ற இது ஆதித்ய கரிகாலன். இதையே நான் அவங்க ஆவேசமா பேசினதே நான் வந்து காஞ்சியில இருந்து ஒட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி ஆதித்ய கரிகாலன் வந்து இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒற்றன் அமைச்சிருக்கான். அவன் பேரு வந்தியத்தேவன், ஒரு வாலிபன். அவன் சாமர்த்தியத்தனமா என்கிட்டயே வந்து என் கல்லூரில விரல விட்டு ஆட்டு போயிட்டான். அவன் யாரு நான் தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட சாமர்த்தியசாலியா இருக்காமா? இப்ப வந்து அந்த ஸ்பை வந்து குந்தவைக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க வந்ததுக்கு அப்புறமா குந்தவைக்கு வேலை பாக்குறாமா? இதெல்லாம் தாமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒண்ணு செம்பியன் மாதவி ரொம்ப தலைமலை கை வச்சுக்கிட்டு, ஐயோ சிவனே சிவனே இப்படி ஆயிட்டு இருக்கே, என்னுடைய சாம்ராஜ்யத்தை வந்து இப்ப யார் காப்பாத்துவா அப்படின்னு வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. இதுக்கு ஒரு இதே முடிவே கிடையாதா? இப்ப என்னதான் பண்றது? இப்ப உடனே நான் மதுரை வந்தவங்க பார்த்து பேசணும், இது எல்லாமே எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் முடிஞ்ச உடனே உடனே அம்மையாரே எனக்கு டைம் ஆயிடுச்சு, குந்தவை என்னை கூப்பிட்டுருக்காங்க, உடனே அவங்கள போய் நான் மீட் பண்ணணும், நடந்தது எல்லாத்தையும் நான் அவங்ககிட்டயும் சொல்லணும், நான் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஆதித்யகரி சாரி ஆழ்வார்க்கடியான் வந்து அங்கிருந்து போறான். அங்கிருந்து எங்க போறான்னா பழையாறைக்கு போறான். பழையாறைங்கிறது வந்து டீசர்லயே வந்து மேப் காட்டியிருப்பாங்க. சோ அதை பாத்தீங்களா உங்களுக்கு பழையாறை கடம்பூர் அரண்மனை தஞ்சாவூர் எல்லாமே இருக்கும். சோ அதுல வந்து பழையாறைக்கு போறான். பழையாறையில நந்தினி இருக்கா இப்போ, சாரி குந்தவை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டான். குந்தவை இருக்கா திருச்சி. சோ அங்க பழையறைக்கு போறான். பழையறைக்கு போகும்போது குந்தவை இருக்கா. குந்தவை கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நேரா போன உடனே குந்தவையும் வானத்தையும் அவன் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் குந்தவைக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு வந்தியத்தேவன் மேல. அவன் நேர்ல வந்து குழந்தை ஜோதிடர் அந்த இடத்துல பாத்துல இருந்து இவளுக்கு ஒரு ஆசை இருக்கு. அவன் ஒரு கனவு கணனாவே குந்தவைக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கான். அது ஒரு சிறந்த ஒற்றனா இருக்கான் அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அதே மாதிரி ஆழ்வார்க்கடிய இவர யாரு வானத்திக்கும் வந்து அருள்மொழிவர்மன் மேல மிகப்பெரிய ஒரு காதல் இருக்கு. அது அப்புறந்தே இருக்கு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எப்ப வந்து அவன் இலங்கையில இருந்து போரிட்டு வந்த உடனே அவனை நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு வெறியா இருக்கிற நம்ம வானத்தி ஒரு பக்கம், ரெண்டு பேருமே ரெண்டு இளம் பெண்களுமே வந்து மாற்றி மாற்றி தன்னுடைய காதலர்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க அப்பப்போ. அதுதான் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷன்ஸா இருக்கும். சோ பெண்கள் எல்லாருமே சேர்ந்துகிட்டு அப்படிதானே ஆண்களை பத்தி தானே பேசுவாங்க. சோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க உடனே ஆழ்வார்க்கடியான் வந்து அரண்மனைக்குள்ள போறான். போன உடனே என்ட்ரன்ஸ்ல எல்லாம் காவலர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஆழ்வார்க்கடியான் வந்து எப்பயுமே எல்லா இடத்துலயும் ஈஸியா உள்ள விட்டுருவாங்க. ஏன்னா ஆழ்வார்க்கடியான் வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐயருங்களை அதாவது இந்த அர்ச்சகர்களை வந்து தன்னுடைய அரண்மனைக்குள்ளேயே வந்து வீடு அமைச்சு அவங்கள வந்து தங்க வைப்பாங்க. ஏன்னா அவங்க தானே கோயிலுக்கெல்லாம் பூஜை பண்றாங்க. சோ அந்த ஜாதிக்காரர்களை எப்பயுமே வந்து முன்னுரிமை கொடுத்து அரண்மனைக்குள்ளேயே வந்து வீடு கட்டிலாம் நிறைய அர்ச்சகர்கள்லாம் இருந்தாங்க. அதனால இவங்களுக்கு என்னைக்குமே அரச இதுல வந்து ஒரு முக்கிய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். என்னைக்குமே ஈஸியா உள்ள நுழைஞ்சிருவாங்க அவங்க, அப்படி ஒரு விஷயம் இருக்கும். அதனால ஆழ்வார்க்கடியான் வந்து ஊர்ல எல்லாருக்கும் பரிச்சயமானவன், ஊர்ல எல்லாருக்கும் பரிச்சயமானவன் அப்படிங்கிறதுனால அவனை யாரும் எது கேட்கவே மாட்டாங்க. எல்லாரும் இவனை பார்த்து பயந்து ஓடுவாங்க. ஐயோ இவன் ஆழ்வார்க்கடியானா, இவன் வில்லங்கமான ஆளாச்சே, சிவன் விஷ்ணுனே சொல்லி சாவடிச்சிருவானே அவன். அதனால யாருமே அவன் வம்புகிட்டே வச்சுக்கவே மாட்டான். கையில ஒரு தடி ஒண்ணு வச்சிருப்பான். தடியை வச்சு சுத்தி சுத்தி சிலம்பெல்லாம் சுத்துவான். சிலம்பெல்லாம் சுத்தி ஸ்கில் எல்லாம் காட்டுறதுனால இவனுக்கு வந்து இவனை பார்த்தாலே காண்டாயிருவானுங்க எல்லாம். எப்பா இந்த வீர வயசு இந்த முன்குடும்பி நம்பி இவனை அமுச்சு விடுங்கடா உள்ள அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவான். இவனை உள்ள வந்துடுறான். உள்ள வந்த உடனே இவன் ஒரு விஐபி மாதிரிதான். சோ உள்ள வந்துடுறான். உள்ள வந்த உடனே குந்தவைய சந்திக்கிறான். வானத்தையை தனியா விட்டுட்டு குந்தவை தனியா வரா. அந்த தனியா போய் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துறான். ஆழ்வார்க்கடியான் கிட்ட என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறான் என்று கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே என்ன ஆழ்வார்க்கடியா என்ன விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது என்ன ஊரெல்லாம் பயங்கரமா பேசிக்கிறாங்க, சோழர் வம்சத்தை பத்தியே பெருமையா வேற பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே பின்ன இருக்காதா பின்ன யார் ஆண்டுகிட்டு இருக்கா அப்படின்னு உடனே நம்மளு ஆமா ஆமா பழுவேட்டையர்கள் தான் சமயம் ஆண்டுகிட்டு இருக்காங்க, அதனாலதான் சோழர் பெருமையை உயர்ந்தோக்கி நிக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே குந்தவைக்கு சரியான கோபம் வந்துடும். ஓஹோ கோத்து வாங்குறிய நீயே, சரி சரி பள்ள பிடிச்சு பாக்குறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை நினைச்சுப்பான். சரி ரைட்டே விச்சு என்ன அப்படின்னு உடனே அதான் மதுராந்தகனா அடுத்த ஆட்சி பொறுப்புல வந்து உட்கார வைக்கணும்னு நடுநிசி கூட்டத்துல வந்து பேசிக்கிறாங்க. இது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு உடனே என்ன சொல்கிறேன் மதுராந்தகனாவா வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் வந்து ஒரு தூக்கி வாரி போடுத்து. ஓ அப்படியா சரி, அப்புறம் என்ன அருள்மொழிவர்மனை பத்தி நாடெங்கும் வந்து சிறப்பா பேசிக்கிட்டு இருக்கா, என்னுடைய தம்பி அல்லவா, என்னுடைய தம்பி ஒரு கிரேட் வாரியர், அவனை பத்தி கண்டிப்பா நல்லதா தான் பேசுவாங்க. அவனதான் அவனுக்குதான் ஃபேன்ஸ் அதிகம். அதாவது தஞ்சாவூர் அந்த சாம்ராஜ்ய சோழ சாம்ராஜ்யத்திலேயே அதிக ரசிகர்கள் கொண்டவன் வந்து அருள்மொழிவர்மன் தான்.
அதனால வந்து அவனை சின்ன குழந்தைங்கள இருந்து பெரிய வரைக்கும் எல்லாருக்குமே அவனை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அதை விடு, விஷயத்துக்கு வா அப்படின்ன உடனே குந்தவை வந்து நேக்கா ஒரு அவனுடைய ஆழ்வார்க்கடியனுடைய பல்ல பிடுங்கி பாக்குறான். இந்த பக்த சிரோமணி உன் கூட ஒருத்தி இருப்பாளே, அவ எப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதாவது நந்தினியை இன்டைரக்டா இவ வந்து கேக்குறா. அந்த பக்த சிரோமணினா இவ ஆழ்வார்க்கடியன் கூட தான் சின்ன வயசுல இருந்து தத்தெடுத்து பிள்ளையா அவ வளர்ந்து வந்தா. இவளை இவன மாதிரி வைஷ்ணவ குடும்பத்துல அர்ச்சகரா வளர்ந்து இவள மாதிரியே போஜனம் எல்லாம் பாடி விஷ்ணுவை கும்பிட்டு அப்படித்தானே வந்தா. கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ டைலாக் அடிச்சா இல்லையா ஒரு முறை ஆதித்ய கரிகாலன் கிட்ட. சோ அது மாதிரி வந்தாலே அந்த நந்தினி என்னதான் பண்றா அப்படின்னு கேட்ட உடனே, ஐயோ அவளை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத, அவ ஒரு விஷ பாம்பு. அவ நான் சின்ன வயசுல இருந்து என் கூட நல்லா வளர்ந்தா எல்லா விஷயத்தையும் நான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். எல்லாம் அவள் ஒரு மிகப்பெரிய பக்த சிரோமணியா தான் நான் வளர்த்தேன் நானு. ஆனா கடைசியில பார்த்தா அவ இந்த சோழ சாம்ராஜ்யத்தவே தரமட்டமாக்க வந்த ஒரு விஷ பாம்பு. அவ இந்த விஷயத்த நான் தெரிஞ்சவனே எனக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு. பல்லாக்குல போறது வந்து நந்தினி தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது நந்தினி கிடையாது, அது பழுவேட்டர் வந்து மதுராந்தகனை தான் கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த நடுநிசி கூட்டத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக. அதனால எனக்கு ஒரே இதா இருக்கு, அதனால இனிமே அவளை வந்து நான் நேர்லயா பார்க்க கூடாது. அவ என்னுடைய தங்கச்சியே கிடையாது இனிமே. அவளை நான் தத்தெடுத்து தங்கச்சி இல்லையா, இனிமே தங்கச்சியவே நான் நினைக்க மாட்டேன், அவ என்னுடைய எதிரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியன் வந்து சொல்றான். உடனே குந்தவைக்கு வந்து ஒரே சந்தோஷம், அப்பாட அப்படின்ற மாதிரி உடனே தண்டோரா அடியுது. தண்டோரா அடிச்ச உடனே தண்டோரால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதனால் மக்களுக்கு தெரியப்படுது வேணாம், இந்த மாதிரி ஒரு வாலிபன் ஒருத்தன் கந்தமாறன் முதுகில் வந்து குத்தி விட்டு சென்று விட்டான், அதனால வந்து அவனை தேடி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து 1000 ரூபா 1000 பொற்காசுகள் சன்மானம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே உடனே அந்த அதை வந்து காதல வந்து குந்தவை கேட்டுறா. கேட்ட உடனே இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான், கேட்டீங்களா இவன் தான் வந்து எல்லா விஷயத்தையும் பண்றவன், இவன் யாருன்னே தெரியல. ஆதித்ய கரிகாலன் வந்து ஒரு ஓலையை கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கான். இவன் போய் சுந்தர சோழன் கிட்ட அந்த ஓலையை கொடுத்துட்டான், எல்லாரையும் மீறி ஓலையும் கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் இவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னோடனே, அப்படியா சரி நான் அதை நான் பாத்துக்கிறேன் நானு, நீ வந்து என்ன பண்ண அந்த வந்தியத்தேவனை வந்து என்கிட்ட நீ கொண்டு வா, நான் அவனை பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியானோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, வந்தியத்தேவன் ஏதாவது 4 வாரத்துல கெட்ட வரணும் திட்டுவாய்வன், திட்டி அவனை வந்து சிறை பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு வழி சொல்லுவான் அப்படின்ற மாதிரி இவன் ஆசைப்படுவான். பட் ஆனா அவன் என்ன சொல்லுவான், இல்ல இல்ல அந்த வாலிபனை என்கிட்ட நீ கொண்டு வா, நான் பாத்துக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே, என்னடா இது, இவன் யாருக்கிட்ட வேலை பாக்குறான், வந்தியத்தேவன் ஆதித்ய கரிகாலனுக்கா இல்ல குந்தவைக்கா, அச்சா சப்போர்ட் பண்றாங்களே எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு காண்டா ஆழ்வார்க்கடியானுக்கு. அதுக்கப்புறம் இவனும் போறான். ஆழ்வார்க்கடியான் வந்து நேரா எங்க போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவனடியார், அதாவது இவனுடைய அண்ணன் சிவனான பட்டர் இருக்கார் இல்லையா, அவன் வீட்டுக்கு போறான். போன உடனே பண்டையா கேக்குறான், நீ என் வீட்டுக்குள்ளே வராது, நீ வெளியில ஏறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான்னு சொல்லி திட்டி இது பண்றான். அது ஒரு பண்ணியான கன்வர்சேஷன் அதான் இருக்கும். திட்டி அமிச்ச உடனே, இல்ல இல்ல நான் வந்து சாப்பிட்டு நான் இங்கேயே தங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அடம்புடிக்கிறான் சின்ன குழந்தை மாதிரி ஆழ்வார்க்கடியான்னு. யாராயவன் நமக்குன்னு வந்து சேர்ந்த, நம்ம கூட பிறந்த, நம்ம நம்ம பேருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வந்து தொலை அப்படின்னு உடனே அவன் பொண்டாட்டி சாப்பாடு எல்லாம் வைக்கிறான், நல்லா வயிறு மூட்டை நல்லா சாப்பிடறான் ஆழ்வார்க்கடியான்னு. சாப்பிட்டு தப்பா நான் திண்ணையிலேயே தூங்கிக்கிறேன்ப்பா அப்படியே விட்டுருப்பா, ராத்திரி கால காலத்துல எழுந்து போயிடற அப்படின்னு உடனே, சரி நீ வெளியில படுத்து தூங்க உள்ள வராத அப்படின்னு சொல்லி சிவான பட்டர் வந்து அவன் வெளியிலேயே படுக்க போட்டு தூங்கிடறான். நல்லா தூங்கி எழுந்த உடனே, சரி நான் கிளம்புறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆழ்வார்க்கடியானும் கிளம்புறான். கிளம்பும் போது நம்ம ஆளு சிவான பட்டரு அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். என்ன பண்றான், வந்தியத்தேவனை வந்து அவன ஒழிச்சு வச்சிருப்பான் ஒரு இடத்துல, ஏன்னா இப்ப எல்லா காவலர்களுமே வந்து வெதிக்கொண்டு தேடிட்டு இருக்காங்க வந்தியத்தேவனை. சோ அதனால அங்கிருந்து வந்து நம்ம சிவான பட்டர் தான் வந்து அவனை காப்பாத்தி ஒரு கேவுக்குள்ள ஒரு குகைக்குள்ள அடிச்சு வச்சிருப்பான். உடனே ஆழ்வார்க்கடியான் போயிட்டானான்னு எட்டி பார்த்துட்டு உடனே போய் வந்தியத்தேவனை கூப்பிட்டு போயிட்டாங்க எல்லாருமே வா அப்படின்னு சொல்லி அவனை சைலண்டா கூட்டிட்டு வருவான் வந்தியத்தேவனை. இப்ப வந்தியத்தேவனை வந்து நம்ம சிவனடியார் சிவான பட்டர் எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னா, குந்தவை கிட்ட கூட்டிட்டு போறாரு. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் த்ரிஷாவும் கார்த்தியும் வந்து மீட் பண்றாங்க, வந்தியத்தேவனும் குந்தவையும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் இதுதான். சோ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குகைகள் இருந்து வெளியே வந்தோடனே ஒரு கப்பல்ல வந்து ரெண்டு பேரும் பயணம் செய்யறாங்க. ஒரு அந்த ஆத்துல வந்து அப்படியே படகுல வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு போறாங்க. உடனே அந்த இடம் வந்துருது. இடம் வந்ததுக்கு அப்புறமா வந்தியத்தேவன் வந்து தன்னுடைய ஓலையை எடுத்துக்கிறான். ஃபர்ஸ்ட் ஓலையை கொடுத்து முடிச்சிட்டான், மிஷன் முடிச்சிட்டான். இப்ப செகண்ட் மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ண போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இருக்கிற இன்னொரு ஓலையை எடுத்து குந்தவை கிட்ட கொடுத்துட்டா நம்ம வேலை முடிஞ்சு அப்படின்னு திருப்தியா நினைக்கிறான். எடுக்கிற அந்த ஓலையை எடுத்து குந்தவை கிட்ட நீட்டின உடனே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பாத்துக்கிறாங்க. பார்த்த உடனே காதல் பூக்குது ரெண்டு பேருக்குமே. அதாவது பாகுபலியில வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுல ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும், அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும் இல்லையா. அதுல வந்து பாத்தீங்கன்னா வானத்துல வந்து ஒரு கப்பல் பறந்துகிட்டு இருக்கும், அதுக்குள்ள இவங்களை டுவேட் சாங் பாடிக்கிட்டு இருப்பாங்க பிரபாசு இவங்கெல்லாம்.
தமன்னா எல்லாம் தமன்னா அனுஷ்கா நினைக்கிறேன், அனுஷ்கா எல்லாமே அவங்க ஏதோ யாரோ ஒரு ஒரு ராஜாராணி ரெண்டு பேரும் வந்து ட்வீட் பண்றாங்க இல்லையா. சோ அந்த இன்ஸ்பிரேஷனை பொன்னியின் செல்வனுடைய கதையில இருந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்திதேவனும் பொண்டரையும் ஒரு ஒரு ஒருத்தர் பாத்துக்கும் போது இவங்களுடைய நினைப்பு எப்படி இருக்கும், கப்பல் வந்து வானத்துல பறந்துகிட்டு இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் அதுல வந்து கொஞ்சம் குழாவிட்டு ரொமான்ஸ் டுயட் சாங் பாடுற மாதிரிதான் அவங்க இமேஜினேஷன் இருக்கும். ரெண்டு பேருமே அந்த கனவுக்குள்ள போயிடுவாங்க. உடனே வந்து நம்ம சிவனான பட்டர் அப்படின்னு உடனே அவருடைய கனவுல எல்லாம் முடிச்சுப்பாங்க ரெண்டு பேருமே. வந்த வேலைக்கு கவனிப்போம் அப்படின்னு சொன்னோடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவான பட்டர் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் வந்து தண்டோரா அடியுது. தண்டோரால வந்து மறுபடியும் சொல்றாங்க, இதனால தெரிவிக்கப்படுது என்னன்னா ஒருத்தன் வந்து இந்த மாதிரி வலை பண்றக்க அவனை எங்க பார்த்தாலுமே வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க, கொடுக்குறவங்களுக்கு வந்து சன்மானம் அப்படின்னு உடனே உடனே திரிஷா கேக்குறாங்க கார்த்தியை பார்த்து, அந்த பிரகஸ்பதி நீங்கள் தானா தங்கள் தானா அப்படின்னு உடனே, ஐயோயோ நான்லாம் கிடையாதுங்க, நான் எந்த தப்பும் செய்யல, நான் வந்து இந்த மாதிரி ஆதித்ய கரிகால் வந்து வாழைய கொடுத்து அமிச்சாரு, இந்த விஷயம் எல்லாம் எல்லா பிளாஷ்பேக்கும் அடிச்சு நொறுக்குறோம், இதெல்லாம் தான் நடந்தது அப்படின்னு சொல்ல உடனே, ஓ அப்படியா, சரி சரி எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, என் அண்ணன் ஆதித்ய கரிகாலன் வந்து உன்னை அமிச்சிருக்கானே, நீ நல்லவனாதான் இருப்ப, அதை நான் பாத்துக்கிறேன், உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீ என்கிட்ட வந்துட்டு வந்துட்டு இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி நீ இங்க வந்து எத்தனை நாள் ஆகுது அப்படின்னா ஒரு 8 நாள் ஆகுதுங்க, 8 நாள்ல மொத்த சாம்ராஜ்யத்தையவே வந்து ஒரு போர்க்களமாக்கி வச்சிருக்கியாடா நீ, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வளைச்சுவடி ஒண்ணு கொடுக்குறேன், இது எடுத்துட்டு போய் அருள்மொழிவர்மன் கிட்ட நான் இலங்கைக்கு போய் கொடுக்கணும், அதுதான் உன்னுடைய அடுத்த டாஸ்க் அப்படின்றான். அப்படியா சரி, உடனே அந்த வளை உங்களுக்கு தெரியும் வந்தியத்தேவன் கொண்டு வந்த வேலையில குந்தவைக்கு என்ன எழுதியிருந்தா ஆதித்ய கரிகாலன் அப்படின்றது, இவனை வந்து தன்னுடைய அந்தரக வேலைகளுக்கு அதாவது சீக்கிரட்டா இவனை வந்து யூஸ் பண்ணிக்கோ, நம்மளுடைய ராஜ்ய வேலைகளுக்கு வந்து இவனை பயன்படுத்திக்கோ, இவன் நான் அனுப்பி விட்டாலே ரொம்ப நல்லவன் அப்படின்னு தான் எழுதி கொடுத்துருப்பான் அந்த வேலையில. சோ அதனால அதை வாங்கி படிச்சுட்டு இவனை வந்து அடுத்து தன்னுடைய அந்தரக வேலைக்காக பயன்படுத்துறா குந்தவை, நீ அருள்மொழிவர்மன் கிட்ட போய் இந்த ஓலைச்சு உடைய கொடு அப்படின்றான். அதுல என்ன எழுதியிருக்கா அப்படின்னா, குந்தவையுடைய முத்திரை அதாவது அவளோட சிக்னேச்சர் அவளோட முத்திரை, என் அன்பு சகோதரா நீ இந்த ஓலையை கண்டதும் உடனே பொறுத்துட்டு வரவன் தஞ்சைக்கு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறான். இதை வந்து கொண்டு வருவன், இதை கொண்டு வருபவனை நீ பூர்ணமாக நம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஓலையில அவ எழுதி அவருடைய முத்திரை சின்னத்தை வந்து இது பண்ணி குந்தவையுடைய சிக்னேச்சரை போட்டு ஓலையை கொடுக்குற, இதனை எடுத்துட்டு போய் உடனே இலங்கைக்கு கூட அவனை கொண்டு வா, நீ தான் அவனை பத்திரமா கூட்டிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வர. ஏன்னா இடையில அருள்மொழிவர்மனை வந்து தாக்குறதுக்காக நிறைய எதிரிகள் வந்து சூழ்ந்து கிடப்பாங்க, அவங்களையெல்லாம் மீறி உன்ன மாதிரி ஒரு மாவீரனாலதான் வந்து அருள்மொழிவர்மனை வந்து கூட்டு வர முடியும் அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா உண்மை என்னன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பொன்னியின் செல்வன் தான் மத்தவனை காப்பாத்துறோம், பொன்னியின் செல்வனே காப்பாத்துறதுக்கு ஒரு மாவீரன் எங்க கிடையாது அந்த அளவுக்கு அவன் மாசு. சோ ஓகே இருந்தாலும் அப்படி ஒரு மாசுனா ஆதித்ய கரிகாலன் சொல்லலாம், மூத்தவனா சொல்லலாம், ஏன்னா இவன் தம்பின்றதுனா தம்பிக்கே ஒரு திறமை இருக்கும்போது ஆதித்ய கரிகாலன் அண்ணனுக்கு இன்னும் பயங்கரமா இருக்கும் இல்லையா திறமை. சோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அருள்மொழிவர்மன் வந்து காப்பாத்தி நீ கூட்டுவான்ற அளவுக்கு இவனை கூப்பிடுற சொல்லிட்டு அனுப்புறா, என்கரேஜ் பண்ணி அனுப்புறான். அதுக்கப்புறம் வந்து ஆழ்வார்க்கடியான் சீனுக்கு நம்ம போவோம். இப்ப வந்து இவன் கப்பல் ஏறி போறான், கப்பல் ஏறி படகேறி போகும்போது வந்து குந்தவையை பார்த்து டாட்டா கட்டிட்டு பாய் கட்டிட்டு ஒரு அடையே அவளை பார்த்து அவளுடைய அழகுல அப்படியே போய்கிட்டு இருக்கான். போகும்போது அவளும் வந்து ஒரு காதல் இதுல வந்து வந்தியத்தேவனை பார்த்து இருக்கா, அப்படியே கப்பல் அப்படியே மிதந்து போகுது அந்த ஆத்துல. அப்ப போகும்போது ஆழ்வார்க்கடியான் வந்து இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சுமே கேட்டுறான், அடா பாவி நீ வந்து குந்தவைக்கு இப்ப ஸ்பையா வேலை செய்யறியா, நான் நினைச்சது எல்லாமே சரியா தான்டா போச்சு அப்படின்ட்டு அவன் நினைச்சுக்கிட்டு, அங்கிருந்து இப்ப எங்க போற இலங்கைக்கு தானே போறான், உனக்கு முன்னே நான் இலங்கையில இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு படகு இருக்கு, என்ன கூட்டு போறதுக்கு எதுவுமே இல்லை, நான் இப்ப ஓடி போறேன்டான்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். என்னன்னா காமிக்கலான ஒரு கேரக்டர் தான் ஆழ்வார்க்கடியான், திட்டி திடீர்னு சரண் போடுவான், சர சர சரன் போயிட்டு வரும் அந்த மாதிரி இருக்கு, ஜாலியான ஒரு காமெடியான ஒரு இதுதான். சோ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான் அவன் வந்து இலங்கைக்கு. இப்போ அடுத்த கதை வந்து எங்க நகருது அப்படின்னா இலங்கைக்கு நகருது. இன்னும் வந்து அருள்மொழிவர்மன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகலை, இன்னும் என்ட்ரன்ஸே ஆகலை, இன்னும் அவருடைய முகத்தை நம்மளாம் பார்க்கவே இல்லை, ஏன்னா அவர் ஒரு பிரிட்டிஷ்லயாவது காட்டுகிறா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னும் வரையும் கடல இனிமேல் அவருடைய இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்க போறோம். என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப இலங்கைக்கு வந்து போகும்போது எப்படி போனோம் அப்படின்னா கோடிக்கரைன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த கோடிக்கரை வழியா தான் இலங்கைக்கு எல்லாரும் செல்ல முடியும். சோ யாரா இருந்தாலும் அந்த கோடிக்கரையில போயிட்டு நின்றுட்டு அங்கிருந்து ஒருத்தருடைய உதவி யாரு அப்படின்னா தியாக விடங்கர் அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் அம்மா அப்பா 4 பேர் இருப்பாங்க. தியாக விடங்கர் தான் அப்பா. இந்த தியாக விடங்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டுடைய அந்த இதுகளா சங்கத்துடைய தலைவர் மாதிரி, அவரு சொன்னாதான் போட்டு வந்து இலங்கைக்கு போகும், அவரோட ஹெல்ப் இல்லாம யாருமே இலங்கை வந்து கிராஸ் பண்ணவே முடியாது. சோ அவர்கிட்ட தான் போட் இருக்கும், அவங்க தான் வந்து போட் ஃபேமிலி. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கும்போது அவருடைய பொண்ணு தான் பூங்குழலி. பூங்குழலி வந்து பயங்கரமான ஒரு திறமை மிக்க ஒரு பெண்ணு. அவ வந்து போட்டு இது பண்ணுவா, ஓடுவா, ஓடிடுவா, மான்கள் கூட விளையாடுவா,
அப்படியே மரம் ஏறுவா, தாவுவா, குதிப்பா, எல்லா ஸ்கில்ஸுமே இருக்கும். ஒரு பெண் இந்த வேலைலாம் செய்யறாளான்ற அளவுக்கு நமக்கு ஆச்சரிய மற்ற வகையில் வந்து ஒரு கேரக்டர் தான் பொங்கல் இல்லையா. அவருடைய இப்ப இன்ட்ரோடக்ஷன் சீன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆழ்வார்க்கடியான் என்ன பண்றான்னா, நேரா இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ராமேஸ்வரத்துக்கு போவோம். நம்ம ராமேஸ்வரத்துல போயிட்டு ஒரு முக்கியமான ஆளையா சந்திக்கணும். அவன் அவந்திதேவன் ஒருத்தவங்க கோடிக்கரைக்கு போட்டோம். நாம வந்து இங்க கோடிக்கரைக்கு நாளைக்கு நாளைக்கு தான் சொல்ல போறோம் வந்திதேவன். சோ எப்படியும் வந்து குந்தவைய கடைசியை ஒரு முறை பார்த்துட்டு தான் பார்த்துக்கணும். அந்த விஷயத்த பார்க்கட்டும் போய் ஆழ்வார்க்கடியான் என்ன பண்றான் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஆழ்வார்க்கடியான் என்ன பண்றான் அப்படின்னா, ராமேஸ்வரத்துக்கு உடனே போறான். ராமேஸ்வரத்துக்கு எதுக்கு போறான்றத பார்ப்போம். ராமேஸ்வரத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சிவன் விஷ்ணு பெரியாளா சிவன் பெரியாளான்னு ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். அடடா, சூப்பரான டாபிக் ஆச்சே. எப்படியாவது நம்ம வந்து உள்ள வந்து ஒரு மாஸ்க் காட்டி எல்லாம் நினைக்கிறோம், ஆனா இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் என்னவோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரியான மத்த வேலை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, சே நல்ல டாபிக்லாம் இருக்கு பேச முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கிருந்து ஓடி போறோம். அப்படியே ஓடி போகும்போது அந்த இடத்துல கோடிக்கரைக்கு வந்து ரவிதாசனுடைய கேங் வந்துடுறானுங்க. ரவிதாசன் கேங்கு எங்க பார்த்தோம், நம்ம அந்த மீட்டிங்ல பார்த்தோம். மீட்டிங்ல இருந்து அவனுக்கு என்ன பிளான் பண்றான்னு, இலங்கைக்கு ஒரு அஞ்சு பது ஒரு அஞ்சு அஞ்சு பேர் இங்க ஒரு 5000 பேர் போறாங்க ஆதித்ய கரிகாலன் கொள்றதுக்கு. சோ இப்படி டீம் தெரியுது. அதுல ஒரு டீம் ரவிதாசன் கேங்க வந்து எங்க வருதுன்னா இலங்கைக்கு வராங்க. அருள்மொழிவர்மனை வந்து தீத்து கட்டிடணும் அப்படின்ட்டு வராங்க. அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோடிக்கரைக்கு ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்துடுறாங்க. அதாவது வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் இன்னும் கோடிக்கரைக்கே வரல. அவங்க நாளைக்கு நாளா நினைக்கிறேன் கிளம்ப போறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே ரவிதாசன் கேங் வந்துடும். வந்த உடனே கோடிக்கரைகள் உள்ள தியாக விடங்கரை பாக்குறாங்க. விடங்கரை பார்த்தோன்னே, ஐயா இந்த மாதிரி நாங்க இலங்கைக்கு போனோம், எங்களை உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தியாக விடங்கரும் இருக்கு. ஒரே ஒரு போட்டுதான் இருக்கு. கடைசி போட்டு ஏதோ போயிடுங்க, என் பையன் இருக்கான், என் பையன் கிட்ட சொன்னா உங்களை வந்து கொண்டு போய் விட்டுருவோம் இலங்கையில, நீங்க ஏறி போயிருங்க அப்படின்னோடனே தியாக விடங்கருக்கு எந்த சந்தேகமும் வராது. ரவிதாசன் மேல இவங்க வந்து பாண்டிய நாட்டுக்காரங்க, பாண்டிய நாட்டுல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு எதுவுமே என்னால கெஸ் பண்ண முடியாது. இவனும் சரி ஏமாந்து அந்த படகுல வந்து இவங்க ரெண்டு பேரும் ஏத்தி அமைச்சிடறான். ரவிதாசனும் அவனுடைய ஆட்களும் போட்ல ஏறி கிளம்பிடுறாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை முடிஞ்சது. இப்ப இலங்கைக்கு போயிட்டாங்க அவங்க. அடுத்து நம்ம பார்ப்போம், ரவிதாசன் வந்து இலங்கைக்கு போய் சென்று போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்றதை அடுத்து பார்ப்போம். இப்ப வந்து நம்ம ஆழ்வார்க்கடியான் என்ன பண்றான் அப்படின்றத பார்ப்போம். ஆழ்வார்க்கடியான் பார்க்கறதுக்குள்ள குந்தவை சீனை பாத்துருவோம். வந்தியத்தேவன் வந்து இன்னைக்கு வந்து கிளம்புறான், கோடிக்கரைக்கு கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி குந்தவை போய் சந்திக்கலாம் அப்படின்னு போகும்போது குந்தவை என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யானை மீது குந்தவையும் வானத்தையும், எப்பயுமே ரெண்டு பேரும் ஒட்டுக்கதா இருப்பாங்க, குந்தவையும் வானத்தையும் யானை மீது ஒரு ஊர்வலம் வராங்க. மக்கள் எல்லாம் பார்த்து குந்தவை வாழ்க, வானத்தையும் வாழ்க அப்படின்னு சோழ பேரரசே வாழ்க அப்படின்லாம் சொல்லிட்டு, எதிர்காலமே வாழ்க எல்லாமே சொல்லி மக்கள் எல்லாம் உற்சாகமா இருக்காங்க. வந்து யானையில இருந்து இறங்குறாங்க. எங்க இறங்குறாங்க அப்படின்னா, ஒரு மருத்துவ கூடாரத்துல வந்து இறங்குறாங்க. மருத்துவ கூடாரம் ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த காலத்துல வந்து மருத்துவ இடம், சாலை, மருத்துவ சாலை. அந்த சாலையில வந்து எல்லாம் அழகா இருக்கும், எல்லாரையுமே வந்து அவ்வளவு சூப்பரா வந்து பராமரிப்பாங்க. இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஒழுங்கா இல்லை அப்படின்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஜிஹெச் கூட ஒழுங்கா இல்லை. அந்த காலத்துல வந்து அவ்வளவு சூப்பரா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஹாஸ்பிட்டல்னா உங்களுக்கு தெரியும், மண்டபம் மண்டபமா கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாமே சிகிச்சையை அழிச்சுட்டு இருப்பாங்க. கால் முறிஞ்சவங்க, கை முறிஞ்சவங்க, நோய் வாய்ப்பட்டவங்க எல்லாருக்குமே சூப்பரா சிகிச்சை வந்து மருத்துவம் வந்து அழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு போறாரு. பேஷண்ட் எல்லாத்தையுமே சந்திக்கிறா இளவரசி. ஏன்னா இளவரசியோட வேலையா அதுதானே, அருள்மொழிவர்மன் ஒரு பக்கம் இருக்கா, ஆதித்ய கரிகாலன் ஒரு பக்கம் இருக்கா, சுந்தர சோழன் படுக்கையில இருக்கான். இப்ப எல்லாமே இவதான் நம்ம பாத்துக்கணும். மக்கள் எல்லாம் பார்த்து சந்திக்க வேண்டியது இவளுடைய வேலை இல்லையா. சோ இளவரசியா வந்து எல்லா வேலையும் பாக்குறா, மருத்துவ இது எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த மருத்துவரை கூப்பிட்டு, மருத்துவரே இந்த மாதிரி சுந்தர சோழருக்கு வந்து ஒரு மூலிகை தேவைப்பட்டது, இல்ல இல்ல என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மருத்துவர் சொல்றான், சுந்தர சோழரை வந்து நம்ம உயிரோட மறுபடியும் இது பண்ணணும் அப்படின்னா, அவர் வந்து சாக கூடாது, சாகாம வந்து அவரை காப்பாத்தணும் அப்படின்னா ஒரு மூலிகை தேவைப்படுது, அது இலங்கையில தான் இருக்கு. அந்த இலங்கையில இருந்து அந்த மருத்துவ மூலிகையை வந்து எடுத்துட்டு வரதுக்கு யாரையாவது அனுப்பணும் அப்படின்னு ஒண்ணு, அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனை கூப்பிடறான். வந்தியத்தேவன் வந்து மாறு வேஷத்துல வந்து கூப்பிடுறான், மாறு வேஷம் வந்துடுறான். அதுக்கப்புறம் பிணங்கா பாணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், பிணங்கா பாணி அப்படிங்கிற கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மருத்துவருடைய பையன். இந்த பிணங்கா பாணி அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டா ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒருத்தர் வருவான், அவன் ஒரு முக்கியமான கேரக்டர் தான். பிணங்கா பாணியும் மந்தியத்தேவனையும் நீங்க இலங்கைக்கு போயிட்டு அந்த மருத்துவ மெடிசன் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப என்னடான்னா, இந்த பிணங்கா பாணியும் வந்தியத்தேவனும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வந்தியத்தேவனும் பிணங்கா பாணியும் வந்து குதிரையில கிளம்பிட்டு இருக்கும் போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் வருது. அந்த செக் போஸ்ட்ல வந்து யார் நீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தும் போது, நம்மளால குதிரையில வந்த வந்தியத்தேவன் கரெக்டா செக் போஸ்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிடுறாரு. செக் போஸ்ட் அந்த ஸ்டாப் அப்படின்னு எல்லாம் இருக்காது, சும்மா ஒரு கட்ட மாதிரி ஒண்ணு போட்டு, அந்த காலத்து செக் போஸ்ட் அது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி செக் போஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. செக் போஸ்ட் கட்ட கட்டெல்லாம் போட்டு நிறுத்தி வச்சிருப்பாங்க. போய் நின்ன உடனே வண்டி இவர் கரெக்டா நிறுத்திடுவாரு குதிரைய. நம்மளு பிணங்கா பாணி ஒரு காமெடி பீஸ், அவன் என்ன பண்றான் எடுத்துன்னு போயிட்டு நேரம் அந்த குச்சி மேல ஏத்தி கீழே விழுந்துடுறான்.
அடிபடுறது. உடனே அவனுக்கு உடனே வந்திதேவன் மேல கோவம் வந்துருது, இவன் ரொம்ப சாமர்த்தியசாலியா இருக்கானே, இவன் வந்து குதிரையை நிறுத்திட்டா என்னால குதிரை நிறுத்த முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே எழுதுறான். அதுக்கப்புறம் நாங்க வந்து குந்தவை அமைச்ச ஆள் தான், இளவரசியோட ஆளுங்க தான் அப்படின்னு ஒன்னு ஒரு லெட்டர் மாதிரி ஒண்ணு எடுத்துக்காட்டா, ஓ நீங்க வந்து குந்தவையோட ஆள் தானா, சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி செக் போஸ்ட் ஓபன் பண்ணி விடுறாங்க. அங்க இருந்து பிணங்காப்பாணியும் வந்திதேவனும் போறாங்க. அங்க போகும்போது காட்டுவாசிங்க கிட்ட அகப்பட்டுறாங்க ரெண்டு பேருமே. உடனே இவங்க எல்லாம் பயப்படுறாங்க, காட்டுவாசிங்க நம்மள கூப்பிட்டு போயிட்டு நம்மள எரிச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒண்ணு பயந்துகிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இவங்களை வந்து சுத்திடுவாங்க காட்டுவாசிங்க எல்லாருமே. காட்டுவாசிங்க எல்லாம் சுத்தின உடனே ஒரே ஒரு அந்த தலைவன் காட்டுவாசி மட்டும் உள்ள பக்கத்துல வந்து ஒரே ஒரு கிரீடம் கிரீடத்தை எடுத்துட்டு வருவான். அந்த இலையால இலை தலை இந்த கம்பு கிம்பு இந்த மூங்கில செஞ்ச அந்த கிரீடத்தை எடுத்துட்டு வந்து வந்தியத்தேவன் தலையில வந்து வச்சுட்டு போயிடுவான், ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவான். அவன் கண்ணுல என்னமோ இவன் பெரியாளுன்னு தெரிஞ்சுட்டானா என்னமோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போன உடனே உடனே மீண்டும் அவனுக்கு ஒரு பொறாமை ஏற்பட்டுருது. பிணங்காப்பானைக்கு என்னடாது இவனுக்கு இப்படி ராஜ மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்க, சரி எப்படியோ வந்த தலையக்கு வந்து தலப்போட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் குதிரை எடுத்து கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப நான் பூங்குழலியோடைய என்ட்ரி சீன் ஐஸ்வர்ய லட்சுமி தான் அந்த ரோல் பண்றாங்க. பூங்குழலியை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க பயங்கரமான ஸ்கில் பர்சன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய என்ட்ரன்ஸ் சீன் கட்டலால அப்படியே சும்மா ஸ்டாம் வந்து அப்படியே புயல் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. அந்த புயல்ல இந்த ஸ்கேட் போர்ட்ல எல்லாம் வந்து அப்படியே ஸ்விம்மிங்ல இது பண்ணுவாங்கல்ல அந்த ஸ்கேட் போர்ட்ல வந்து அந்த தண்ணில சீல அந்த சீ வேவ்ஸ் வந்து வேவ் இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே படகுல சும்மா பிரிச்சுட்டு வர நம்மளு பூங்குழலி அப்படி வந்த உடனே அங்கிருந்து படகு விட்டுட்டு வேகமா ஓடுறான். அப்படியே மான்களை பிடிச்சு துரத்துறான் அதுல வந்து ஒரு மான் வந்து புதக்குழியில விழுந்துருது. குழிக்குள்ள விழுந்தோடனே அந்த மானை காப்பாத்தி அதை விடுவிச்சு விட்டு அப்படியே அங்கிருந்து போறான், மரம் ஏறா தாவரா குதிக்கிறா, அவருடைய ஸ்கில்ஸ் எல்லாமே காட்டுறாங்க. இப்படி ஒரு புத்துணர்ச்சியான ஒரு பெண்ணா அப்படின்ற அப்படி இருக்கும் விஷுவல்ஸ். அதுக்கப்புறம் அங்கிருந்து போறான், அங்க போய் ஒரு கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்ட்டு அருள்மொழிவர்மன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அருள்மொழிவர்மன் வந்து ஏன் நல்லா இருக்கணும்னு இவன் நினைக்கிறான்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் சேந்தன் அமுதன் ஒரு கேரக்டர் நான் சொல்லியிருப்பேன், முக்கியமான கேரக்டர். அந்த கேரக்டருடைய முறப்பொண்ணு இந்த பூங்குழலி. பூங்குழலியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் என் சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு இவன் ஆசைப்பட்டுட்டு இருப்பான் சேந்தன் அமுதன். ஆனா பூங்குழலி அருள்மொழிவர்மனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் நினைப்பான். இப்ப ஒரு பக்கம் அருள்மொழிவர்மனை வந்து யார் யார் காதலிக்கிறது, ஒரு பக்கம் வானதி ஊருக்கு வந்துட்டானா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா, அவ அவ்வளவு வெறியில இருக்கா. இந்த பூங்குழலிக்கு ஆசை இருந்துகிட்டே இருக்கு அருள்மொழிவர்மனை நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு காதல் ஆசை இருக்குதா செய்து ரைட். இப்போ கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு வரா, வெளியே வந்தோடனே தேங்காவை உடைச்சு தேங்காவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். தேங்காவை சாப்பிட்டு ரெண்டு குதிரை வருது, அதுல பிணங்காப்பானியும் வந்தியத்தேவனும் வந்துகிட்டு இருக்காங்க. வந்த உடனே பூங்குழலிய வந்து பார்த்தோன்னே பூங்குழலி இவங்களை பார்த்தோன்னே ரொம்ப ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறா காட்டுக்குள்ள. வந்தியத்தேவனுக்கு பொண்ணை பார்த்தோடனே ஆஹா செம்மையா இருக்க லைவ அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் பண்றான் வந்தியத்தேவன். அந்த பிணங்காப்பானே கொஞ்சம் குண்டா இருப்பான், அவனால ஓட முடியாது, அவர் தத்தியா ஒரு காமெடி பிடிச்சு வச்சுக்கோங்களா. இவன் வந்து ஓட ஆரம்பிக்கிறான் ஃபாஸ்டா காட்டுக்குள்ள, அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்கா, என்ன நமக்கே டப் கொடுக்குற லைவ அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு துரத்திக்கிட்டு இருக்கான். கடைசியில இவன் போய் வந்த புதைகளில் வந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தெரியா காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். கார்த்திக் ப்ரோ கேக்குது இல்ல, நான் சொல்றது ப்ரோ கேக்குது ப்ரோ. ஓகே 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 ஓகே. புதக்குழியில வந்து லைட்டா கட் ஆயிருச்சு. ஓகே ஓகே. நம்ம வந்திதேவன் வந்து சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் பூங்குழலிய பிடிக்கிறதுக்கு. பூங்குழலி வந்து அதுதான் ஓடுது, மானை விட வேகமா ஓடுது, ஓடிடுச்சு. இவன் குழியில மாட்டிக்கிறான், என்ன காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்னே அந்த பெண் திரும்பி பாக்குறான். அச்சுச்சோ நம்ம துரத்திட்டு வந்தவனுக்கு இப்படி ஒரு கதையா, சரி போய் காப்பாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கயிறு மாதிரி ஒண்ணு கொடுத்து காப்பாத்திடுறான். காப்பாத்துறோன்னு அப்பாடா என்னை காப்பாற்றி எடுத்துருக்கு ரொம்ப நன்றி, என்ன நீ எனக்கே டப் கொடுக்குறிய, என் ஒரு ஒரு பெண்ணிடம் நம்ம தோற்று போய் விட்டோமே. சே வானர் குலத்துக்கே அசிங்கமா, இவன் வந்து வானர் குலத்தை வந்து தேவன் இல்லையா, நம்ம வானர் குலத்துக்கே அசிங்கம் ஏற்பட்டுருச்சே, சரி விடு மீசையில மண் ஓட்டினாலும் மண் ஓட்டாத மாதிரி காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தியத்தேவன் கேரக்டர் பண்ணியதா இருக்கும் கொஞ்சம். சோ ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலி கிட்ட, நீ உங்க பேரும் பூங்குழலியா, சரி சரி உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன், சேந்தன் அமுதன் சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கானே, சேந்தன் அமுதன் வந்து உங்களை தானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசையோட இருக்கான் அப்படின்னு உடனே, நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு உடனே, உனக்கு எதுக்கு இது, உனக்கு எதுக்கு அது, அது என்னுடைய பர்சனல் விஷயம், அதை நீ கேட்காத அப்படின்னு சொல்லி பூங்குழலி சொல்லுவா, ஸ்ட்ரிக்டா சொல்லுவா. இல்ல நீங்க லவ் பண்ணல அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் விண்ணப்பம் போடலாம், நான் அப்ளிகேஷன் போடலான்னு இருக்கேன் அப்படின்னு நக்கலா கேட்பான். அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீ மூட்டு கிளம்பு அப்படின்றா. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து என்ன உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க, இந்த மாதிரி கோடிக்கரையிலேருந்து நான் இலங்கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றான். யாரை பாக்குறதுக்காக, அருள்மொழிவர்மனை பாக்குறதுக்காக அப்படின்னு ஒண்ணு
அருள்மொழிவர்மனா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு உடனே அவன் மனசுல அருள்மொழி தானே இருக்கா இருக்கான். உடனே அவள் நினைச்சுக்கிற சரி வா உனக்கு நான் காப்பாத்துறேன் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். அவனுடைய வீட்டுலதான் அவங்க அப்பா எல்லாமே இருக்க, தியாக விடங்கர் அப்பா அம்மா. இப்ப ஒரு பையன் வந்து ரவிதாசனை கூப்பிட்டு கரையில விட்டுட்டான் ஸ்ரீலங்கால, அவன் கிளம்பிட்டான். இப்ப படகு இல்ல, இப்ப படகு யாரு ஓட்டுறதுன்னு தெரியல. இப்ப வந்தியத்தேவனையும் பெனங்காப்பானையும் யார் வந்து இலங்கைக்கு கூட்டு போறா போக போறான்றது ஒண்ணும் புரியல. சரி இன்னைக்கு நைட்டு வந்து தங்கிட்டு நாளைக்கு காலையில நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது தியாக உடங்கரை வந்து என்ன பண்ணுவாரு, தனியா அவனை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி என்கிட்ட இருந்த கடைசி போட்டும் போயிடுச்சு, இப்போ நீ வேற ஸ்ரீலங்காக்கு போன எமர்ஜென்சின்னு வேற சொல்ற, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி இப்போ உன்னை காப்பாளால மட்டும்தான் முடியும், என்னுடைய பொண்ணு பூக்குழிலியால மட்டும்தான் முடியும், ஏன்னா அவதான் பயங்கரமான ஸ்கில் மிக்க நல்ல திறமையான ஒரு பெண்ணு, அவ வந்து படகுலயே உன கூட்டிட்டு போயிடுவா, கப்பலே தேவையில்ல, படகுலயே அவ்வளவு அவ வந்து எவ்வளவு பெரிய புயல் வெள்ளம் வந்தாலே உன்னை கூட்டிட்டு போய் கடைசி கரை சேர்த்துருவா, அதனால ஒரே ஒரு படகு இருக்கு அந்த படகுல நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியும் தம்பி, இந்த மாதிரி காவலர்கள் எல்லாமே உன்னதான் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். சரி இருந்தாலும் நீ குந்தவையோட ஆளுன்றதுனால நீ நல்லவனாதான் இருப்பா, எனக்குள்ள ஒரு ஐதீகம். சரி அதனால உனக்கு உன்னை நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியாக விடங்கர் வந்து சொல்றாரு கோடிக்கரையில. சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து சாப்பிட்டு நீ தூங்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து அன்னைக்கு தூங்கிடுறான். தூங்கிட்டு இருக்கும் போது உடனே பூங்குழலி வந்து தனியா மர்மமா தூக்கத்துல இருந்து எழுந்து காட்டு பக்கம் போறான். இவன் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி அப்படி எழுறான். மிட் நைட்ல எழுந்த உடனே என்ன இந்த பூங்குழலி எங்கேயும் தனியா போறான், இந்த பொண்ணுக்கு தான் பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிச்சா, திறமையான பொண்ணுன்னு நினைச்சோமே அப்படின்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து அங்க ஒரு இடத்துல மலை மேல நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கும், டான்ஸ் எல்லாம் ஆடும் சும்மா பைத்தியம் மாதிரி. சின்னடா இது அவனுக்கு ஒரு திருள் ஒரு பயங்க பய பயமாயிடும், ஏன்னா நேத்து வரைக்கும் நல்லா தானா இருந்தேன் இந்த பொண்ணு நம்மள எல்லாம் காப்பாத்திச்சு நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா, இப்ப பைத்தியமாரி இங்கதான் பண்ணிக்கிட்டான்னு பார்த்தா அங்க வந்து ஒரு 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 வேல்கனிக் எரப்ஷன், அதாவது எரிமலை வந்து வெடிக்கும் போது வந்து பூமியில இருந்து தீப்பொறி மாதிரி லைட்டா கிளம்பும், அது மாதிரி தீப்பொறி மாதிரி கிளம்புறத வச்சு இவ வந்து அதை பார்த்து டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பா, நீங்களாம் என்னுடைய காதலர்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ இமேஜினேட்டிவா பேசிக்கிட்டு இருப்பா. இவன் அதை பார்த்து இது பைத்திய மாட்டிருக்கடா, இது இங்க வந்து சேர்ந்துகிட்டு இருக்க, இதுனா பித்து பிடித்துகள் மாதிரி ஆடிக்கொண்டிருக்கிறாய் அப்படின்ற மாதிரி கேட்டு கூப்பிட்டு இங்க இருந்து நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் என்னுடைய காதலர்கள் என் பார் பார் அப்படின்னு சொல்லி லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். எப்பா தாயே நீ தயவு செஞ்சு வந்து படுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கூட்டிட்டு வந்து தூங்கிடுவான். தூங்கின உடனே காலையில எழுவான். காலையில எழுந்த உடனே அது விஷுவல்ஸா இந்த சீன் ஆக்சுவலி இருக்குமா படத்துல இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இது சும்மா ஒரு இமேஜினேட்டிவான ஒரு சீன், அதாவது பூங்குழலியுடைய பர்செப்ஷன்ல அவளுக்கு வந்து ஒரு கனவு இருக்கு, அந்த கனவு நினைவு ஏறுமா ஏறாதா, சோ அப்படி ஒரு கற்பனை. இன்னொன்னு என்னன்னா அவளுடைய அதாவது இலூஷன் வேற ஒண்ணும் கிடையாது, அந்த இலூஷன் அந்த ஸ்கிசோஃப்ரினியா அதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி போயிடும். பாருங்க அந்த காலத்திலேயே சைக்காலஜிக்கல் த்ரில்லர் எல்லாம் எழுதி வச்சுக்கிறாரு நம்ம கல்கி. சோ இந்த சீன் இருக்குமா என்னன்னு தெரியாது, இது அவ்வளவு ஒன்றும் அவசியமும் கிடையாது படத்துக்கு, ஜஸ்ட் ஒரு சீன் அவ்வளவுதான். அது புக்கை படிக்கும்போது அது எக்ஸ்பீரியன்ஸ் வர மாதிரி இருக்கும். சோ அதனால இந்த சீன் வந்து உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நைட்ல தூங்கிறாரு, வந்தியத்தேவன் விடிய காலில் எழுறாரு. விடிய காலில் எழும்போது பிணங்காப்பாணிக்கும் பூங்குழலிக்கும் ஒரு கன்வர்சேஷன் ஏற்படுது. தோட்டத்துல பூ படிச்சுட்டு இருக்காங்க. தோட்டத்துல பூ படிச்சுட்டு இருக்கும்போது நம்மால என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டபுள் மீனிங்ல அவளை அட்ராக்ட் பண்றதுக்காக பேசுறான். பூங்குழலியும் திட்டி போறான், மூடிட்டு உன் வேலை அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி பேசுறது. உடனே அங்க இருந்து பூங்குழலி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஓஹோ இப்படியா பண்றீங்க, வந்தியத்தேவனையும் நான் வந்தியத்தேவனுக்காக தானே நீ இப்படி நான் பேசுறேன், அந்த வந்தியத்தேவனை போட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உடனே காவலர்கள் எல்லாம் வந்துருவாங்க. தேடி வந்த உடனே பிணங்காப்பாணி என்ன சொல்லுவான், காவலர்கள்லாம் காவலர்களே வாங்க நான் வந்து வந்தியத்தேவன் இருக்கிற இடத்த நான் சொல்றேன், அவனை நீங்க போய் கைது செஞ்சிருங்க, வேலை சிம்பிளா முடிஞ்சிடும் அப்படின்னு உடனே அப்படியா இந்த பிணங்காப்பாணியை தூக்கி போடுங்கடா உள்ள அப்படின்னு சொன்னேன்னா குதிரையில ஏத்திப்பாங்க. உடனே போறாங்க. போன உடனே கோடிக்கரையில வந்து நிறுத்தி இதுதான் வந்து அவங்களுடைய வீடு, இந்த இடத்துக்கு தான் வருவான், நீங்க வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா பூங்குழலியும் வந்தியத்தேவனும் இந்த வீட்டுக்கு வருவாங்க, வந்தியத்தேவன் அந்த இடத்துல வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க. வந்தியத்தேவன் வந்து அன்னைக்கு அடுத்த நாள் இரவோட இரவா என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் போல பூங்குழலி கூட தான் இருப்பான். பூங்குழலி வந்து காவலர்கள் கிட்ட வந்து அவனை காப்பாத்தி நைட் ஒரு நைட்டா இரவு ஆக 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 இன்னைக்கு நாம வந்து கிளம்பிடலாம், வீட்டுக்கு போனா கண்டிப்பா மாட்டிப்போம், ஏன்னா காவலர்கள் எல்லாருமே வீட்டுக்கிட்ட தான் இருக்காங்க, நான் மரத்துல நான் உயர்ந்த மரத்துல இருந்து நான் பாத்துட்டேன், அங்க எல்லாமே காத்துக்கிட்டு இருக்காங்க உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக, அதனால உன்னை நான் எப்படியாவது இங்க இருந்து நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு கூட்டு போடுறேன் இலங்கைக்கு அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் மட்டும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படகு எடுத்துட்டு அங்க இருந்து பூங்குழலியும் வந்தியத்தேவனும் கிளம்புறாங்க. பூங்குழலியும் வந்தியத்தேவனும் கிளம்பும் போது நல்ல ஒரு கன்வர்சேஷன், நல்ல பிஸியான ஒரு கன்வர்சேஷன்ஸ் ரெண்டு பேருக்குள்ள நடக்கும், சூப்பரா இருக்கும். அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது வந்தியத்தேவன் கேட்கறான், உன் பேரு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என் பேரு சமுத்திரகுமாரி அப்படின்னு சொல்லுவான். சமுத்திரகுமாரியா, சமுத்திரகுமாரினா
என்ன அப்படின்ற மாதிரி கேட்பான். சமுத்திரகுமாரியா சமுத்திரகுமாரியா நீ அப்படின்னு சொல்லி கேட்டானே, ஆமா அருள்மொழிவர்மனை மட்டும் எல்லாரும் பொன்னியின் செல்வன் கூப்பிடுறாங்க, ஏன் என்ன சமுத்திரகுமாரின்னு சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னும். ஓ அப்படி வரையா, சரி எப்ப எப்பதான் போய் நம்ம வந்து கரை சேர்றது, இலங்கைக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, நான் ஒருத்தி வந்து இந்த படகு ஓட்டினாலாம் போக முடியாது, ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் அழுத்து அழுத்தினாதான் வந்து போய் சேரும், ரெண்டு பேருமே அழுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே படகை வந்து அழுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பேச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது உடனே பயங்கரமான அலை அடிக்கும் அந்த கடல்ல, அந்த நட்டுக்கடல மாட்டிப்பாங்க. அதுல பயங்கரமான அலை புயல் வரும், அது நைட்டு இரவு நேரம் நிலா வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும், அந்த இடத்துல ஒரு பயமா இருக்காது நமக்கே. சோ அது படிக்க படிக்க பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, பயங்கரமான புயல் வந்து நம்ம வந்திதான தவறி படகுல இருந்து விழுந்துருவாரு. படகுல இருந்து விழுந்த உடனே ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு நம்பிக்கை இல்லை, இவன் ஒரு மிகப்பெரிய வீரனாச்சே இவ்வளவு வாய ஆடுறான் நீச்சல் கூட தெரியாதே அப்படியே நீந்தி வாயா அப்படின்றான். ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே உண்மையிலேயே இவனுக்கு நீச்சல் தெரியாது போல இருக்குது, ஐயோ செத்து போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலி உடனே தண்ணியில குச்சிருவான், தண்ணியில கடல்ல குச்சிருவான். கடல்ல குச்ச உடனே அவன் தலைய மட்டும் புடிச்சு இழுத்து கொண்டு வந்து படகுல ஏத்தி அவளை அவனை காப்பாத்திருவான். அதுக்கப்புறம் அப்போ அவடா எப்படியோ என்னை காப்பாத்து என்னை காப்பாத்த வந்த தெய்வம் நீ அதுன்னு சொல்லி பயங்கரமா புகழ்றான். அப்பா ரொம்ப சந்தோஷம், சமுத்திரகுமாரி நீ உண்மையிலேயே சமுத்திரகுமாரிதான் அப்படின்னு உடனே ஒரு நீச்சல் கூட அடி தெரியாதாயா என்னையா ஆள் நீ அப்படின்ற மாதிரி பூங்குழலி கேப்பா. அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வரேன் அப்படின்ற மாதிரி, அது தெரிஞ்சா நான் ஏன் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு, சரி யார பாக்க போறேன் அப்படின்னு வந்து அருள்மொழிவர்மனை பாக்க போறேன், சரி நாளைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நாளைக்கு வந்து நம்ம போய் சேர்ந்துருவோம், சேர்ந்த உடனே நீ வந்து படகுல வெயிட் பண்ணு நான் ஒருத்தர் கிட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு. யாருக்கிட்ட போய் பேச போற என்கிட்ட சொல்லு அப்படின்னா இந்த கோஸ்ட் கிட்ட பேசுறேன் அப்படின்னு. கோஸ்ட்னா பூதம், இன்னைக்கு நம்ம சினிமால இந்த கோஸ்ட் அப்படின்ட்டு ஒரு சில ஒரு மர்ம மனிதரை நம்ம வந்து குறிப்பிடுவோம், ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை அன்னைக்கே கல்கி பூதம்னு வச்சிருப்பாரு அதுக்கு ஒரு பேரு. ஒரு நான் வந்து போய் ஒரு கோஸ்ட் பாத்துட்டு வரேன், யார் அந்த கோஸ்ட் அப்படின்னு இவன் கேட்பான். அது பூதம், பூதத்தை யா எந்த பூதம்னா யாரு நான் அதை சொல்ல மாட்டேன், நான் போய் பாத்துட்டு வரேன் நீ இங்கே உட்காந்துட்டு அப்படின்னு. சரி நீ சொல்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருப்பான். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில கரையோரம் வந்து அந்த வண்டி நிக்குது. அந்த கரையோரம் வந்து நிக்கும் போது அவளுக்கு வந்து அருள்மொழிவர்மன் ஞாபகம் வருது பூங்குழலிக்கு. இந்த இடத்துலதான் நம்ம வந்து அருள்மொழிய முதல் முறையா நம்ம சந்திச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அருள்மொழிவர்மனை வந்து காட்டுவாங்க. மேபி இந்த ஷார்ட் காட்டினாங்க அப்படின்னா அருள்மொழிவர்மனுடைய ஃபர்ஸ்ட் சீனாவே இது இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அருள்மொழிவர்மன் எங்க வருவாரு ஸ்கிரீன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானத்தை இமேஜின் பண்ணி பாப்பா இல்லையா, முதல் முறையா வந்து காதித்ய கரிகாலனுக்கு பட்டாபிஷேகம் சாரி அன்னைக்கு இல்ல, முதல் முறையா வந்து இவரு இலங்கைக்கு சென்று வரும்போது ஆசீர்வாதம் ஆயிட்டு வந்திருப்பாரு சுந்தர சோழன் கிட்ட, அன்னைக்கு வந்து மயங்கி விழுந்துருவா வானதி. சோ அப்ப வந்து தன்னுடைய அக்கா குந்தவை கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, வானதிய பத்திரமா பாத்துக்கோங்க நான் இலங்கைக்கு சென்று வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ், அருள்மொழிவர்மனுடைய ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் கேமரா மாதிரி ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க ஒரு சின்ன கிளிப்ல நம்ம வந்து அருள்மொழிவர்மனை பார்ப்போம். பட் இப்ப வரைக்கும் ப்ரெசன்ட்ல நடக்கக்கூடிய அந்த ஆக்சுவல் அந்த இன்ட்ரோடக்ஷன் சீன் அந்த என்ட்ரி சீன் என்ன நம்ம வந்து பாக்கல, இனிமேதான் பார்க்க போறோம். இமேஜினேஷன் பண்ணி பாக்குறா, உடனே அங்கிருந்து எழுந்து வந்து ஒரு குகைக்குள்ள போறா பூங்குழலி. போன உடனே அங்க வந்து ஒரு பெண்மணி இருக்கா, வயசான ஒரு பெண்மணி, யாரையோ நினைச்சுக்கிட்டு ஒரு ஓவியத்தை வந்து வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த ஓவியத்தை பார்த்தா அருள்மொழிவர்மனுடைய ஓவியமா அவ வந்து வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே பூங்குழலி அந்த அந்த பெண்மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கிழவிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த வயதான பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய் பேச வராது காதும் கேட்காது. நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம், யார் அப்படின்னா சேந்த நம்மளுடைய அம்மா. சேந்த நம்மளுடைய அம்மாவுக்கும் காதும் கேட்காது வாய் பேச முடியாது, இந்த பெண்ணுக்கும் வந்து காதும் கேட்காது வாய் பேசவும் முடியாது. ஸோ ரெண்டு சிமிலாரிட்டிஸ் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க கதையில. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இன்னும் அடுத்த நாளைக்கு எபிசோட்லயும் நாளை அன்னைக்கு எபிசோட்லயும் கிளைமேக்ஸ்லயும் இந்த விஷயத்தெல்லாம் ரிவீல் பண்ணும்போது செம்மையா இருக்கும், என்னடா இப்படி ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி நீங்க கெஸ்ட் பண்றது எதுவுமே இங்க நடந்திருக்காது. டோட்டலெல்லாம் வேற மாதிரி ஒரு பரிணாமங்கள்ல தான் இருக்கும், பரிமாணங்கள்ல தான் இருக்கும். இப்ப வந்து பூங்குழலி வந்து சமிக்கை மூலமா கேட்கறா, அந்த போட்டோவை காமிச்சு அந்த வரைபடத்தை காமிச்சு இது இவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி சமிக்கை மூலமா கேட்டேன்னு அவளும் வந்து ஒரு விடை சொல்றா. விடை சொன்ன உடனே ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துடுறான். அவளுக்கு ஏற்க தெரிஞ்சிருது அருள்மொழிவர்மன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறா, தெரிஞ்சிருது இப்ப வந்து அருள்மொழிவர்மன் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். சோ உடனே படகு எடுக்கிறான். படகு எடுத்த உடனே அருள்மொழிவர்மன் வந்து அந்த பூதத்தை பாத்துட்டியா அப்படின்னு, அந்த பூதத்தை பாத்துட்டேன் உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரிஞ்சிச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது
அவ வந்து பூங்குழி கேக்குறா, சரி நீ வந்து அருள்மொழிவர்மனை பார்த்த உடனே என்ன கேப்ப, என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்காக பண்றியா அப்படின்னு. அதுக்கு என்ன, நீ என்ன உயிரை காப்பாத்திருக்க, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன கேட்கணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்னுவா. உனக்கு பூங்குழியில ஞாபகம் இருக்கா அப்படின்னு மட்டும் கேளு, என்னை பத்தி கேட்டுப்பா விசாரிச்சுப்பாரு, அதே மாதிரி நான் கேட்டதா சொல்லு, இன்னொன்னு என்னன்னா வேற என்னெல்லாம் என்னை பத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இதுக்கு என்ன இவ்வளவுதானே நான் கேக்குறேன், இன்னும் இன்னும் என்ன, இந்த ஆதித்ய கரிகாலன் உழைச்சி ஓடி கொடுத்ததுல இருந்து இப்ப வரைக்குமே நீதான் எனக்கு எல்லா இடத்துலயும் உதவி செஞ்ச, புதக்குழில இருந்து காப்பாத்தின, காவலர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தின, கடல்ல இருந்து காப்பாத்தின, என் உயிரை காப்பாத்தினதான் நீதான் கண்டிப்பான அருள்மொழிவர்மன் கிட்ட உன பத்தி நான் சொல்வேன், கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனே பூங்குழலுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஓகே எப்படியா வந்தியத்தேவன் நம்மளை பத்தி எல்லாமே பெருசா நல்லா எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டு பாசிட்டிவா சொல்லிடுவான், பொன்னியின் செல்வனுக்கு நம்ம மேல ஒரு அபிப்பிராயம் ஏற்படும், அவளுக்குள்ள ஒரு கனவு ஒரு சந்தோஷம் அப்படி வந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நம்ம அந்த அந்த கன்வர்சேஷன் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்ப எங்க போறாங்க அப்படின்னா, வந்தியத்தேவனும் பூங்குழலியும் அருள்மொழிவர்மனை மீட் பண்றதுக்காக போறாங்க. பூங்குழலி வந்து அருள்மொழிவர்மனை ஒரு இடத்துல விட்டுட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்துருவா, ஆனா ரிட்டர்ன் வரலாம் இல்லையோ அது அப்படியே இருக்கட்டும், பட் அருள்மொழிவர்மனை வந்து மீட் பண்ண வந்தியத்தேவன் கிளம்புறான். சோ அதோட இந்த கதையை இப்ப நிறுத்திவோம். இந்த சைடு ஒரு கதை நடக்குது, அதையும் நம்ம பாத்துருவோம். வந்தியத்தேவன் வந்து இப்ப இலங்கைக்கு போய்கிட்டு இருக்கான், அதாவது அருள்மொழிவர்மனை பார்க்க போய்கிட்டு இருக்கான். ஓகே இப்ப வந்து இந்த பக்கம் என்ன வந்து ஆழ்வார்க்கடியான் வந்து இப்ப இலங்கைக்கு செல்றதுக்காக தயாராகிட்டு இருக்கான். அதுக்கு வந்து ராமேஸ்வரத்துக்கு ஃபர்ஸ்ட் போகணும். ராமேஸ்வரத்துக்கு வந்து எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னா, இங்கதான் வந்து ஆக்சுவல் கேரக்டரைசேஷன் தெரியும், ஆழ்வார்க்கடியான் யார், எதற்காக இதெல்லாம் செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்த உடனே படகுல இருந்து இறங்குறான். இறங்கின உடனே அங்க வந்து எல்லாருமே சிவன் விஷ்ணு சண்டை வழக்கம் போல நடந்துகிட்டு இருக்கு, சிவன் பெரியாளா விஷ்ணு பெரியாளா அப்படின்ட்டு. அங்கிருந்த விஷ்ணு இது பக்தர்கள் எல்லாருமே நம்ம ஆளை கூப்பிட்டு, இந்த வீர வைஷ்ணவரு முன்கூடி நம்பி வாங்க இங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு கை குறையுது, ஓவரா பேசுறானுங்க சிவன் பக்தர்கள்லாம், ஒரு விழுத்து விட்டு வாங்க, உங்களுக்கு தான் நிறைய பாயிண்ட்ஸ் தெரியுமே, அந்த பாயிண்ட்ஸ் வச்சு கொஞ்சம் டிபேட்டை முடிச்சு விடுங்க அப்படின்னு உடனே ஏதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கே நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதே மாதிரி வந்து பல இடங்கள்ல சண்டை நடந்துட்டுதான் இருக்கும், அன்னைக்கு அதை மிஸ் பண்ணியிருப்பான், ஏன்னா டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பான். பட் இப்ப வந்து இப்ப நான் அதை தீத்து கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியன் வந்து சண்டைக்கு வருவான். தடிய கையை எடுத்து சிலம்ப மாதிரி சுத்துவான், சும்மா சரக்கு சரக்குன்னு சுத்துவான், எவன்டா வாங்கடா எவனாவது வந்தீங்க மண்டையிலே போடுவான்டா அடி அப்படின்னு சொல்லிட்டு, ஆழ்வார்க்கடியன் வந்து தன்னோட கையில இருக்கிற அந்த தடிய அந்த கம்பை வந்து சுத்திக்கிட்டு வித்த காட்டிக்கிட்டு இருப்பான். உடனே அனிருத்த பிரம்ம உடனே அந்த நாலு சிவனடியர்கள் எல்லாருமே சேர்ந்து ஆழ்வார்க்கடியனை கையும் களமா புடிச்சிருவாங்க. டே முன்குடுமி நம்பி என்ன ஓவரா பண்றா இப்ப படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே அடிக்க பிடிக்க பிடிப்பாங்க. உடனே அங்கிருந்து அனிருத்த பிரம்மராயர், அனிருத்த பிரம்மராயர் யாருன்னா அவருதான் நம்ம தலைமையுடைய மந்திரி, நம்ம ராஜாங்கத்துடைய முதல் மந்திரி, அவரு தான் எல்லாமே பிளான் எல்லாம் பண்ணி அவருக்கு வந்து இப்ப எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அங்க ஆனா இங்க என்னன்னா, அனிருத்த பிரம்மையார் வந்து ஏன் இங்க இருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து தஞ்சைக்கு போறதுக்கு என்ன விருப்பம் இல்லை. காரணம் என்னவென்றால், பழுவேற்றையர்களுடைய அரசாங்கம் ஆயிடுச்சு, அவங்கதான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் எல்லா பவருமே இருக்கு, நம்ம பேச்ச ஒரு பயம் மதிக்க மாட்டான், நடுஞ்சி கூட்டம் நடந்தா கூட நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ராஜ்யம்தான் அவங்க கையில இருக்கு, அதனால இவர் வெறுத்து போய் நான் தனியாவே போயிடறா போங்கடா, தனியா இருந்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு இந்த முதன்மை மந்திரி. அதற்குத்தான் ஆழ்வார்க்கடியானை வந்து இப்ப வந்து ஒற்றனா போட்டு என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. சோ ஃபைனலி ஆழ்வார்க்கடியான் வந்து அனிருத்த பிரம்மராயர் என்ற மந்திரியுடைய ஒரு தூதுவன், ஒரு தூதுவன் அல்லது ஒற்றன் இவருக்குதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். சோ அதனால வந்து அனிருத்த பிரம்மராயர் வந்து அங்க என்ன கூச்சல் வாங்க அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே அந்த சிவனடியில விட்டுறாங்க. சரி மந்திரி கூப்பிடுறாரு போட்டோம், முன்குடிமை நம்பி அடுத்த முறை வந்து மாட்டிக்காத பிறந்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புறாங்க சிவனடியார்கள்லாம். டே உன நான் அப்ப வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியானா அந்த கன்வர்சேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே, ஏன்டா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க சிவனா விஷ்ணுவா அதுன்ட்டு, பின்னா விஷ்ணுதானா பெரிய ஆளு சிவனை விட, பிட்டுக்கு மண் சுமந்தவர் தானே சிவனு, அதனால விஷ்ணு வந்து என்னைக்குமே பெஸ்ட் பெஸ்ட் தான் அது இதுன்னு பயங்கரமா புராணத்தெல்லாம் பேசுறான். சரி அதெல்லாம் விடு, நம்ம ராஜ்யத்தை பத்தி பேசலாம், என்னதான் நடக்குது என்ன விஷயத்த கொண்டு வந்திருக்க. ஆமா ஆழ்வார்க்கடியான் வந்து கேட்டான், போர் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறான். போரா, அது ஏன் கேக்குற, இலங்கையில வந்து அருள்மொழிவர்மன் வந்து போருக்கு வரன்னு சொன்னாலே போதும், அங்க இருக்கிற மகிந்தன், அதாவது இப்ப வந்து அரச வந்து இலங்கை அரசர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மகிந்தனும் பேரு, மகிந்தனுக்கு துணையா பாண்டியர்களும் சேரர்களும், சேரர்கள் யாருன்னு தெரியும் கேரளா சைடு இருக்கிறவங்க, சேரர்களும் பாண்டியர்களும் சேர்ந்து இலங்கை கூட சேர்ந்து நம்மளை வந்து அழிக்கிறதுக்காக இருக்காங்க. பட் அருள்மொழிவர்மன் படை எடுத்து வர்றன்னு சொன்னாலே நட்டிங்க போய் பின்னோடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க எல்லாருமே, பாண்டியர்களும் சேரர்களும் டையப்பிலிருந்து விட்டு விட்டு அவங்க வெளியிலே வந்துட்டானுங்க.
இப்ப மகிந்தா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனை தேடி அடிக்கவும் விடமாட்டான் அருள்மொழிவர்மன். அப்படி போய்கிட்டு இருக்கு, நீ வந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் மாஸ்காட்டா இருந்த மாதிரி அருள்மொழிவர்மன். அதாவது அருள் மகோனந்த நிலையை வந்து அருள் மகோனந்த நிலை அப்படின்னா ஒரு ஒரு மாசான ஒரு ஒரு உச்சம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலையை வந்து நம்ம அருள்மொழிவர்மன் வந்து அடைஞ்சுக்கிட்டு இருக்காரு. வெளியும் பெயர் முளையிலேயே தெரியும், இவன் வந்து பெரிய ஆளா வரப்போறான், ஆழ்வார்க்கடியானே நீ பார்த்துனேரு சம்மாளா வரப்போறான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அருள்மொழிவர்மன் வந்து ரொம்ப கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. எப்படியோ நம்ம வந்து சிலங்கையை கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மூணு பேர் வரானுங்க. மூணு பேர் வந்து ஒரு அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி மூணு பேர் வராங்க. வந்த உடனே இவரை பாக்குறாங்க, யார அனிருத்த பிரமேராருக்கு வணக்கம் செலுத்தி ஒரு சில நன்கொடைகள்லாம் கொடுத்து, இதை வந்து நீங்க அருள்மொழிவர்மனுக்கு வந்து அது செம்பியன் மாதேவிக்கு நம்ம தஞ்சையில இருக்க நம்ம பாட்டி அவங்க வம்சத்துடைய பாட்டிக்கு வந்து எல்லாம் சேர்த்துருங்க, அவங்க வந்து எதாவது பயன்படுத்திக்கிட்ட பொருட்கள்லாம் ஒரு பரிசா கொடுக்குறாங்க. பரிசு கொடுத்துட்டு என்ன கேக்குறான் அப்படின்னா, இந்த மாதிரி அருள்மொழிவர்மன் கூட நாங்களும் ஜாயின் பண்ணிக்க விரும்புறோம், அந்த ட்ரூப் கூட நாங்களும் ஜாயின் பண்ணி நாங்களும் வந்து வார் பண்ண விரும்புறோம், எங்களையும் சேர்த்துக்கோங்க, நாங்களும் ஒரு மிகப்பெரிய வீரர்கள் தான், எங்களையும் மரியாதை கொடுத்து எங்களையும் சேர்த்துக்கோங்க, நாங்க வந்து துணையா நிற்போம் அருள்மொழிவர்மனுக்கு, இலங்கை போர்ல வந்து நாங்களும் வந்து இது பண்ணுவோம் கேட்போம். யாரா நீங்க, சம்மதமே இல்லாம வந்தீங்க நன்கொடை கொடுத்தீங்க, சரி ரைட்டு, இப்ப ஏதோ போர்கிறான்னு சொல்றீங்களே, நீ யாருன்னே தெரியலையே, சரி ரைட்டே, உங்களை பார்த்தா நல்லா மாதிரிதான் தெரியுது, உங்களுடைய நோக்கம் எனக்கு புரியுது, பட் இதுக்கு எதா இருந்தாலுமே நான் வந்து பர்மிஷன் கேட்கணும் ஃபர்ஸ்ட் அருள்மொழிவர்மன் கிட்ட, உங்களை பத்தி எடுத்து சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களை வந்து நான் வந்து இது பண்ண அறிமுகப்படுத்தி வைக்க முடியும், சும்மா எல்லாம் பண்ண முடியாது. இப்ப வந்து அருள்மொழிவர்மன் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காரு, நான் அவரை நேர்ல சந்திக்கும் போது உங்களை பத்தி நான் பேசணும், இப்ப நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம். அவங்களும் சும்மா சரி தலைவரு சரி மந்திரியாரு நாங்க வந்து கிளம்புறோம், ஆனா மறக்காம சொல்லுங்க இப்ப வந்து மகிந்தன் எங்க இருக்கிறான், தேடி கண்டுபிடிச்சு அவனை வெட்டி கொள்ளலாம், நீங்க ஊன் மட்டும் சொல்லுங்க, நான் மாஸ்க் காட்டிடுறா அது இதுன்னு ஒரு ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஒரு மூணு நாலு பேர் வந்து பேசிட்டு போறானுங்க. அவங்க யாருன்னே நமக்கே தெரியல, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருக்காங்க. சரி ரைட்டு நீ பாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு என்னன்னே மறுபடியும் ஆழ்வார்க்கடியான் வந்து தன்னுடைய கன்வர்சேஷன்ஸை வந்து ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா நடுநிசி கூட்டத்தை பத்தி எல்லாத்தையுமே சொல்றாரு, பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே சொல்றாரு. நடுநிசி கூட்டத்தை பத்தியும் நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. மந்திரியாரு இந்த மாதிரி நடுநிசி கூட்டம் நடந்தது, அந்த இரவுல இந்த மீட்டிங் அப்போ அடுத்து வந்து மதுராந்தகனுக்கு தான் பட்டம் சுட்டணும்னு எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க, இதனால ஆத்திரம் அடைந்த ஆதித்தேக்கரைகளை இந்த மாதிரி ஏற்பாடு கிளம்பிட்டாரு, வந்தியத்தேவன் எவனோ ஒருத்தன் தூதுவோம், அவனையும் வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணி விட்டுருக்காங்க, அவன் வந்து தஞ்சையே வந்து ஒரு உழுக்கு உழுக்கிட்டு போயிட்டு இருக்கான், இப்ப மொத்த கவலரும் அவனதான் தேடிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கொட்டி தீத்துறான் நம்ம ஆழ்வார்க்கடியானு. உடனே அனிருத்த பிரம்மராயருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஐயோ ஆபத்தா, அருள்மொழிவர்மனுக்கே ஆபத்தா, இப்ப உடனே அருள்மொழிவர்மனா ஃபர்ஸ்ட் தஞ்சைக்கு வராதபடி தடுக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது அருள்மொழிவர்மன் வந்து தஞ்சைக்கு வந்தாதான் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்காமா, இங்க நேர்ல வந்துட்டானா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, ஒண்ணு ஆதித்ய கரிகாலன் வரணும் தஞ்சைக்கு, இல்லாட்டி தம்பிக்காரன் வரணும், அண்ணங்காரனும் வர தடுக்கிறாங்க, தம்பிக்காரனும் வரவுடாம தடுக்கிறானுங்க. இப்ப வந்து அனிருத்த பிரம்மராயர் வந்து தப்பா புரிஞ்சுப்பாரு, அருள்மொழிவர்மன் வந்துட்டு அவருக்கு பிரச்சனைன்ற மாதிரி இவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு, இல்ல இப்ப வந்து போர் நடந்துகிட்டு இருக்கிற சமயம், எப்ப வேணா போர் ஸ்டார்ட் ஆகலாம், இன்னும் நிறைய போர் பார்க்க வேண்டியது இருக்கு, மொத்த இடவே கைப்பற்ற வேண்டியது இருக்கு. கேக்குதா கார்த்திக்? ஹலோ கேக்குதா? ஓகே 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 ஓகே. அதாவது ஆல்ரெடி பட் ஆனா 1 hour ஆச்சு, அதான் கேட்டேன் என்ன எண்ட் ஆஃப் எப்போன்னு கேட்டேன். இன்னைக்கு மீட்ல போறோம். ஓகே ஓகே. அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப வந்து அனிருத்த பிரம்மராயர் கிட்ட உடனே என்ன சொல்றாருன்னா, ஆழ்வார்க்கடியான் நீ வந்து உடனே போ இலங்கைக்கு, படகுல போ, படகுல போயிட்டு அருள்மொழிவர்மன் இங்க வரத தடுத்து நிறுத்து, தஞ்சைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு நோக்கத்தோட அனிருத்த மந்திரி வந்து அனிருத்த பிரம்மராயர் வந்து ஒரு நோக்கத்தோட அனுப்பிச்சு விடுறான் ஆழ்வார்க்கடியான. ஆழ்வார்க்கடியானும் வந்து ஒரு கப்பல்ல இப்ப படகுல ஏறி ஸ்ரீலங்காவுக்கு போறான். சோ இதோட வந்து ஆழ்வார்க்கடியானுடைய சீனு கட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அடுத்த சீன்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானத்தையும் குந்தவையும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு சீனு. என்னன்னா வானத்தையும் குந்தவையும் இப்ப வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அவரு ஸ்ரீலங்கா போயிட்டாரு வந்தியத்தேவனு, இந்த பக்கம் ரவிதாசனும் ஸ்ரீலங்கா போயிட்டான், இந்த பக்கம் ஆழ்வார்க்கடியானும் ஸ்ரீலங்காக்கு இப்ப கிளம்பிட்டாரு. சோ எல்லாருமே ஸ்ரீலங்காவை நோக்கி போறாங்க. அடுத்து வந்து அருள்மொழிவர்மனுடைய இன்ட்ரொடக்ஷன் சீனு. ஸோ அருள்மொழிவர்மனுடைய இன்ட்ரொடக்ஷன் சீனுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சீனை நம்ம பாத்துருவோம். என்னன்னா
வானத்தையும் குந்தவையும் வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல யானையில சவாரி செஞ்சு வந்துகிட்டு இருக்கும் போது ரெண்டு பேருமே வந்து தன்னுடைய காதலர்களை பத்தி பேசிட்டு வராங்க. அப்ப வந்து அங்க வந்து அவங்க வந்து எங்க போறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு ராஜ ராத்திரி பூஜை ஒன்று நடக்க போகுது. அது ராத்திரி பூஜை என்னன்னா ஒரு கிடாபலி கொடுக்கணும். எதுக்காகனா சுந்தர சோழன் வந்து மீண்டும் நல்லபடியா குணமடைந்து அவர் வரணும், வந்து ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிடாபலி வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கு போயிட்டு இருக்கும் போது வந்தியத்தேவன் வந்து போயிரு சேர்ந்திருப்பானா, இன்னார இலங்கையில போய் சேஃபா ரீச் ஆயிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை வந்து நினைச்சுக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் போய் சேர்ந்திருப்பான், அவன் யாருடைய ஆளு, ஆதித்ய கரிகால நமிச்ச ஆளு, அவன் கண்டிப்பா வந்து சேர்ந்திருப்பான், அவன் ரொம்ப சாமர்த்தியசாலி, எப்படினாலும் எல்லா சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணி அவன் வந்து ஓவர் கம் பண்ணி அவன் வந்து இன்னும் போய் சேர்ந்திருக்கணும் அப்படின்னு நினைப்பான். உடனே வானதி வந்து கேக்குறா, நம்ம தன்னுடைய காதலனை பத்தி விசாரிக்கிறா. ஆமா, பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன் சொல்றீங்களே, பொன்னியின் செல்வன்ட்டு ஏன் அந்த பேர் வந்தது அது கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கான விளக்கத்தை நான் கொஞ்சம் சொல்றேன். அது சொல்றதுக்கு முன்னாடி வானத்தையும் குந்தவையும் வந்து யானையில இருந்து இறங்கி வானத்திய வந்து என்ன சொல்றாங்க, குந்தவை நீ வந்து வீட்டுக்கு போயிடு, அறைக்கு போயிடு, நான் போயிட்டு இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிடாபலி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு நான் வந்துடுறேன், நீ வந்தனா மயக்கம் போட்டு விழுந்துருவ, கிடாபலி ரத்த பலி எல்லாம் நீ பார்த்தாலே ஒரு மாதிரி நீ ஃபீல் பண்ணுவ, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மாளிகைக்கு அமிச்சிருவான். இவன் மட்டும் அந்த பூஜைக்கு போய் இவனும் அந்த பூஜையை வந்து அட்டன் பண்ணிட்டு இருப்பான். இப்ப வானத்தி என்ன பண்றா அப்படின்னா, ஒரு சவுண்ட் ஒண்ணு கேக்குது, ராத்திரி ஆயிடுது, ராத்திரி ஆனவொன்னே தூக்கமே வரதில்ல. அங்க ஒரு பக்கம் பூஜை நடந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் மாளிகையில ராத்திரி வந்து இருந்துகிட்டு இருக்கா. இது ஒரு திகிலான ஒரு சீனா இருக்கும். என்னடா தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு எழுந்து அப்படியே, ராத்திரி விளக்கு கூட ஒழுங்கா இருக்காது, எழுச்சமே இருக்காது, அப்படியே ஒவ்வொரு அறையா போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பயங்கரமான சவுண்டு, ஒரு பேய் மாதிரி ஒரு சவுண்டு வரும். சோ அந்த சவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நந்தினி மாதிரி ஒரு கனவுல ஒரு உருவம் அப்படியே, அதாவது இது சாரி நிழல்ல ஒரு உருவம் வந்து நந்தினி மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படி ஒரு மாய மோகினி மாதிரி வந்து காட்சி அளிக்கும். யாருடைய பெட்ரூம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா சுந்தர சோழருடைய பெட்ரூம்ல. நமக்கே தெரியும் ராஜாக்களுடைய பெட்ரூம் எல்லாம் பெருசா இருக்கும், ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு ஆள் அவங்க மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். யா காலையில விடிஞ்சாதான் வந்து அரசனையா பார்ப்பாங்க உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்ட்டு. அது வரைக்கும் அந்த ரூம்குள்ள யாருமே அலுவட கிடையாது, அவ்வளோ பெரிய ரூமா இருக்கும், பார்த்தாலே பேய் மண்டபம் மாதிரி இருக்கும், அவ்வளோ ரூம் பேய் ரூம் மாதிரி இருக்கும், அவ்வளவு இதா இருக்கும் திகிலா. அங்க வந்து பயங்கரமான ஒரு நிலா வெளிச்சம், ஒரு அப்படியே ஒரு ஒரு லேம்ப் இருக்கு இல்லைங்களா, அந்த விளக்கு மூலமா வந்து ஒரு ஒளி தெரியுது, ஒரு நிழல் தெரியுது. அந்த நிழல்ல வந்து நந்தினி மாதிரி ஒரு மாய மோகினி டான்ஸ் ஆற மாதிரி ஒரு உருவம். அதை பார்த்த உடனே சுந்தர சோழர் பயந்துடுறாரு, ஒய்யோ என்னோட பேயா அப்படின்னு வந்து அவனை கொல்ல வருது. அந்த நிழல் வந்து அப்படியே அந்த அவனால கொல்ல வருது, அப்படியே பயந்து கத்திடுறான். அதுக்கப்புறம் வந்து வானத்தி வெளியில இருந்து பார்த்துட்டு இது என்னடா உருவம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போய் பயன்படுத்துன்னு அப்படி சுந்தர சோழனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும். அந்த நிழல் இது என்னமோ உண்மையிலே பேய்தான் போல இருக்கு, பேய் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கு, இது யாரு அப்படின்னு பார்த்தா கீழே வந்து பழுவேற்றையர் நின்னுகிட்டு அந்த விளக்கு பிடிச்சி நின்னுகிட்டு இருப்பாரு. அது ஏதோ ஒரு பெண்ணின் முன்னாடி நின்று அவர் அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த விளக்குடைய வெளிச்சத்துல இந்த பொண்ணு வந்து பெண் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். இப்படி ஒரு சஸ்பென்ஸான ஒரு ட்விஸ்ட் உள்ள ஒரு சீனை வந்து நம்ம காட்டியிருப்பாங்க. நமக்கெல்லாம் தெரியுது நந்தினியா தான் இருக்கும், நந்தினி வந்து டெய்லி வந்து சுந்தர சோழனா மிரட்டிக்கிட்டு இருக்கா, பயன்படுத்திக்கிட்டு இருக்கா, அவனை வந்து சாகடிக்கிறதுக்காக டெய்லி இரவுல பழுவேற்றையர் நந்தினியை வந்து 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 இந்த மாதிரி பயன்படுத்தி அவனை வந்து வீக் ஆக்கிட்டு இருக்கான், அவனுடைய பாடியை வந்து வீக் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து அந்த சீன் மூலமா புரிய வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா வானத்தி அதை பார்த்து மயங்கி அங்கேயே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில சுந்தர சோழனை பாக்குறதுக்காக குந்தவை போறா. அப்பா என்னப்பா ஆச்சு, நேத்து நைட் என்னமோ இப்படி எல்லாம் ஆயிடுச்சாமே, வானத்தி பார்த்து பார்த்து கத்தி மயங்கி விழுந்துட்டா, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்பதான் வந்து நம்ம ஆளு பிளாஷ்பேக்கை எடுத்து அடிக்கிறான் சுந்தர சோழன், முக்கியமான ஒரு பிளாஷ்பேக். அது ஒண்ணு இல்லம்மா, என்னுடைய தாத்தன் பராந்தகன், பராந்தகனுக்கு மூணு பிள்ளைங்க, ஃபர்ஸ்ட் ராஜாதித்தன், ரெண்டாவது கண்டாரதித்தன், மூணாவது அரிஞ்சய சோழன். அரிஞ்சய சோழனுடைய பையன்தான் சுந்தர சோழன் நானு. இப்போ பராந்தகன் வந்து இந்த படிக்கல் இருக்காரு, சாகரத்துக்கு படிக்கல் இருக்காரு. சாகரத்துக்கு படிக்கல் இருக்கும் போது கண்டாரதித்தர் ராஜாதித்தர் வந்து இறந்து போயிடுறாரு, அவரு போர்ல வீர மரணம் அடைஞ்சிடறாரு. ரெண்டாவது கண்டாரதித்தர் இருக்காரு, கண்டாரதித்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு சிவன் பக்தரு, சிவன் பக்தியில சிவத்துல சிவனுடைய இதுலயே மூழ்கி போனதுனால அவர் வந்து ராஜ்யத்தை ஆளணும்ன்ற ஆசை அவருக்கு கிடையவே கிடையாது. அதனால அடுத்து என்னுடைய அப்பா அறிஞ்சிய சொன்னார், அவன் ஒரே வருஷம்னா அவருடம்ப ஒரு வருஷத்துல செத்து போயிட்டான், அதனால சுந்தர சோழன் ஆகிய நான் தான் வந்து அடுத்து ஆட்சி பண்ணணும்ட்டு பராந்தகரை வந்து ஆசைப்பட்டாரு அப்படின்னு அந்த பிளாஷ்பேக் எடுத்து சொல்றான். இந்த பிளாஷ்பேக் எடுத்து சொல்றதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசா இருக்கும் போது நானும் என்னுடைய அப்பன் தாத்தன் எல்லாருமே வந்து இலங்கைக்கு போருக்கு போயிருந்தோம்,
போருக்கு போயிட்டு இருக்கும்போது நான் அப்ப ஒரு சின்ன பையன், நான் வந்து நானும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது வந்து பயங்கரமான சண்டை. அன்னைக்கு வந்து நம்ம சோழ சாம்ராஜ்யம் இலங்கை ஆட்கள் கிட்ட தோத்து போச்சு, நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் வந்து நாங்களா தோத்துட்டோம். தோத்த உடனே நாங்களா வந்து வேற வழி இல்லை, நம்ம வந்து தஞ்சைக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்ப போயிட்டோம், ரிட்டர்ன் அடிச்சிட்டோம். பேக் அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு வீரனா அடுத்து நான் சோழ சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு இளவரசனா என்னால வந்து இது தாங்கிக்க முடியல இந்த தோல்வியை. அதனால நான் வந்து ரிட்டர்ன் போக மாட்டேன், இது எனக்கு அவமானம் அசிங்கம், அதனால நான் ஊருக்கு நான் திரும்பி வரமாட்டேன், நீங்கெல்லாம் போங்க, நான் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சிட்டேன். அங்க இருக்கிற டெட் பாடி, அங்க இருக்கிற நம்மளுடைய ஆட்கள் இறந்ததெல்லாம் பார்த்து என்னால கண்ணீர் விட்டு என்னால அழுந்துட்டு என்னால வந்து மனம் உறைஞ்சு நான் போயிட்டேன். அதனால நான் அங்கேயே தங்கிட்டேன், ஸ்ரீலங்கால நான் தங்கிட்டேன். தங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மரத்துக்கடியில வந்து தூங்கிட்டு இருந்தேன். நானு தூங்கிட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னா ஒரு கரடி வந்தது. கரடி வந்து நான் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல என்ன அட்டாக் பண்ண வந்தது. அந்த இடத்துல ஒரு பெண்மணி வந்து என்ன வந்து அந்த கரடி கிட்ட இருந்து ஒரு கத்தி மாதிரி ஒன்னு அடிச்சு அதை மிரட்டி தீப்பந்தம் காட்டி என்னை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்து சேவ் பண்ணா. அப்ப எனக்கு அந்த பெண்மணி ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பெண்ணுக்கு வந்து வாய் பேச முடியாது, அது ஒரு ஊமை அப்படின்னு சொல்லி சொன்னா வாயும் பேச முடியாது காதும் கேட்காது. அந்த பெண்ணா என்னை காப்பாத்தனா, அந்த பெண் என்னை காப்பாத்தினோடனே அடுத்த நாள் வந்து அவங்க அப்பா வந்து என்கிட்ட பேசினாரு, இந்த மாதிரி இவ என்னுடைய பெண்ணா, அவளுக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது அப்படின்ற விஷயத்த எனக்கு சொல்லி தெளிவுபடுத்தினாரு. அப்புறமா எனக்கு வந்து அந்த பெண் மேல மிகப்பெரிய ஒரு காதல் ஏற்பட்டது. என்ன இருந்தாலும் என்ன வந்து அவ காப்பாத்திருக்கா. ஏன்னா காதலுடைய முக்கியமான ஒரு விஷயமே என்னன்னா இந்த சிம்பத்தின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அது ஊமையாவது அதுவாது இதுவாவது டக்குன்னு வந்து ஃபாலோ ஆயிடுவாங்க காதல்ல. அதுல அந்த அதுல அந்த விஷயத்துல இவர் கொஞ்சம் விழுந்துருவாரு, டக்குன்னு காதல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ரெண்டு பேருமே தனியா வந்து காட்டுக்குள்ள போறது, தனியா இருக்கிறது, தனியா சுத்துறது, இந்த மாதிரி காதலிக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேருமே. ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ரொம்ப டீப்பான லவ் வந்து இந்த ஊமை பெண்மணியும் சுந்தர சோழனும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே அந்த பக்கம் அரசாங்கத்துல பராந்தகர் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்துல அவரை படுத்து படுக்கல இருப்பாரு. அப்ப வந்து உடனே சுந்தர சோழன் நீங்க வர சொல்லுங்க, முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே சுந்தர சோழனும் போறதுக்கு மனசு இல்லாம, சரி என்ன இருந்தாலும் பராந்தகர் நம்மளுடைய பாட்டம் கூப்பிட்டானே போய்தான் ஆகணும், இதோ முக்கியமான ராஜ விஷயத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை விட்டு போறதுக்கு இவருக்கு மனசே இல்லை. ஏன்னா இருந்தாலும் ஒரு ஊமை பெண்ணு, அந்த பொண்ணு கொஞ்சம் பார்த்தாலே பரிதாபமா இருக்கு, நம்மளோட உயிரவே காப்பாத்தினவளாச்சே, எத்தனை வருஷமா லவ்வும் பண்ணிட்டோம், சரி ரைட்டு போயிட்டு திரும்ப வருவோம், திரும்ப வந்து இவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட போறாரு. அந்த பொண்ணுக்கு இந்த பிரிவை தாங்கிக்கவே முடியல, இவனுக்கு அந்த பிரிவை தாங்கிக்க முடியல. ஸ்ரீலங்கால இருந்து நம்ம ஆளு தஞ்சைக்கு வரான். வந்த உடனே அவனை உட்கார வச்சு ஒரு சின்ன பையன் இல்லையா சுந்தர சொல்ல ஒரு இளம் வயது வாலிபன் தன்னை உட்கார வைக்கிறான். இந்த பக்கம் கண்டாரதித்தன் இருக்கான். கண்டாரதித்தன் வந்து பராந்தகனுடைய மகன், சரிங்களா? கண்டாரதித்தன் இவர் பராந்தகனுடைய மகன் தான் கண்டாரதித்தன். பராந்தகனுடைய பேரன் தான் சுந்தர சோழன். நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்பேஸ்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா பராந்தகனுக்கு மூணு சன்னுங்க, ராஜாதித்தன், கண்டாரதித்தன், சுந்தர சோழன் தெரியாம சொல்லிட்டேன். ஆக்சுவலி சுந்தர சோழன் வந்து கிடையாது, அறிஞ்சய சோழன், அறிஞ்சய சோழனுடைய பையன்தான் சுந்தர சோழன். அதாவது கடைக்குட்டியோடைய பையனா சுந்தர சோழன், நான் எடுத்தோட சுந்தர சோழன் சொல்லிட்டேன். ஏன்னா அறிஞ்சய சோழன் வந்து வந்த ஒரே ஒருத்தர் இறந்துருப்பாரு, பெருசா அவரை வந்து நான் மைண்ட்ல வச்சுக்கல கதை படிக்கும் போது, சோ அதனால அது மிஸ் பண்ணிட்டேன். சோ இந்த விஷயத்த மட்டும் ரீகரெக்ட் பண்ணிக்கிறேன். நானு பராந்தகனுக்கு மூணு பசங்க, மறுபடியும் சொல்றேன். ராஜாதித்தன் ஒருத்தர் அவர் ஃபர்ஸ்ட் இறந்துறாரு, ரெண்டாவது கண்டாரதித்தர், இவர் சிவனடியாரா போயிட்டாரு, மூணாவதா வந்து அறிஞ்சய சோழன், அறிஞ்சய சோழன் இறந்து போயிட்டாரு. இப்ப யார் தலைமை தாங்கறது அப்படின்னா அறிஞ்சய சோழன் இறந்துட்டாரு, அவருடைய பையன் சுந்தர சோழன் இருக்கான், போருக்கெல்லாம் போறான், நல்லா சண்டை போடுறான். அதனால இவர் சிவனடியா, கண்டாரதித்தன் சிவனடியா போனதுனால இவருக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால சுந்தர சோழனுக்கு அது போகட்டுன்னு பராந்தகர் பாட்டை வந்து விரும்புறான். சோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண உடனே கண்டாரதித்தன் உடனே ஓகே சொல்லிடுவான், ஓகே எனக்கு சம்பந்தம், நான் வந்து பிறந்து வளர்ந்ததே வந்து சிவனுக்காக தான், சிவனுக்காக தான் நான் எல்லாமே செய்வேன், இந்த சாம்ராஜ்யத்தை வந்து என்னுடைய தம்பி மகன் சுந்தர சோழனுக்கே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிடுவான். ஓகே இவ்வளவு நல்ல ஒரு சாம்ராஜ்யத்துல இப்படி விட்டு கொடுக்குற தன்மை இருக்கிற ஒரு இடம் தாண்டா இந்த சோழ சாம்ராஜ்யம்ன்ற மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர சோழ இவரு பராந்தகனும் உயிருக்கு செத்து போயிடுறாரு. செத்து போடுறதுக்கு அப்புறமா யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும், நம்ம சுந்தர சோழனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும், அடுத்து இவரு தான் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாபிஷேகம் பண்றதுக்காக கோயில போய் சாமி கும்பலான்னு போகும்போது அங்க இருக்கிற
மக்கள் எல்லாருமே அரசல புரசலா பேசிப்பாங்க. என்னங்க அநியாயம் இது? சோழ சாம்ராஜ்யத்துல இப்படி ஒரு அநியாயம் நடக்குது, இதெல்லாம் ஒரு தர்மமே கிடையாதா, இதெல்லாம் அரசியல் தர்மமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. என்னதான் வந்து மதுரா பராந்தகர் இறந்தாலுமே பராந்தகனுடைய மகன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது கண்டாரதித்தர் தானே. கண்டாரதித்தருக்கு வந்து அரசியல் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா அவருக்கு பையன் நாளைக்கு வரமாட்டானா? அவருக்கு அவருக்கு வம்சம் இருக்காதா? அவருக்கு வம்சம் வந்தா அவன் தானே ஆளணும். இவங்க எப்படி சம்மதமே இல்லாம சுந்தர சோழனுக்கு அடுத்தபடியா இருக்கிறவருடைய சுந்தர சோழனுக்கு இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரசுல புரட்சலா பேசிப்பாங்க. அதை வந்து நல்லா கேட்டுருவோம் கண்டாரத்தித்தனை. அடுத்து ஒரு மீட்டிங் ஒன்று போடுவோம். அந்த மீட்டிங்ல சிற்றரசுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு மந்திரி கிந்திரி எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துவோம். மக்கள் எல்லாருமே இப்படி பேசிக்கிறாங்க, எனக்கு வந்து முழுமையா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து சிவனடியாக தான் கடைசி வரைக்கும் போவேன். இப்போ எனக்கு மகன் வந்து நாளைக்கு பிறந்தான் அப்படின்னா அதை பத்தி பிரச்சனை இல்லை, அது நாளைக்கு பேச்சு. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது சுந்தர சோழன், என்னுடைய தம்பி மகன். அவனுக்கே இந்த அரசியல் அரசாங்கம் போகட்டும், அவனுக்கு அப்புறம் வர வாரிசுகள், உதாரணத்துக்கு உங்களுக்கு யாருன்னு தெரியும், அருள்மொழிவர்மன், ஆதித்ய கரிகால், இவங்களாம் தான், அவங்களே அவங்களுடைய வாரிசு ஆளட்டும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்னுடைய வம்சம் யாரும் ஆள உண்டு ஆள வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுடைய வாரிசு சிறப்பா ஆண்டு சாதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவன் வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான். உடனே கரண்ட்டுக்கு வரும் இந்த பிளாஷ்பேக் வந்து இது. அதுக்கப்புறம் அவர் சுந்தர சோழன் ராஜாவாடுறாரு, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். சுந்தர சோழன் அரசாங்கத்துக்கு அப்புறமா வந்து அவருக்கு மூணு பிள்ளைங்க பிறக்கிறாங்க, ஆதித்ய கரிகாலன், அருள்மொழி வந்து குந்தவை, உங்களுக்கு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து பிரசன்ட்க்கு வந்து வராரு, குந்தவை கிட்ட நம்ம ஆள் பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சுந்தர சோழன் படுத்த படிக்கையில இதுதாமா நடந்தது, நேத்து நைட்டு வந்தது வேற யாருமே கிடையாது, நிழல் ரூபமா பேயா வந்தது யாருமே கிடையாது, அந்த மோகினி. நான் வந்து அரசு பதவி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் வந்து போய் மறுபடியும் அவளை சந்திக்கலாம், அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் நினைச்சேன், அந்த ஊமை பெண்மணிய. பட் ஆனா அந்த ஊமை பெண்மணி வந்து ஏதோ லைட் ஹவுஸ்ல இருந்து மேல இருந்து கீழே குச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டுதான் ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். அந்த செய்தியை நான் கேள்விப்பட்ட உடனே என்னால வந்து அந்த வருத்தத்தை தாங்கிக்கவே முடியல. ஒரு பக்கம் வந்து நான் ராஜா ஆயிட்டேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு ஊமை பெண்மணி வந்து ராணியா, ஊமை ராணியா எல்லாருமே வந்து கிண்டல் அடிப்பாங்க, அதனால வந்து அது எனக்கு என்னால எப்படி அதை ஏத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி இறப்பு செய்தி வந்தோடனே என்னால தாங்கிக்க முடியல. சில வருடங்கள் கடந்தன, சில வருடங்கள் கடந்த உடனே வந்து நானும் கொஞ்சம் அந்த விஷயத்த மறக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய காதலி இறந்த துக்கத்தை வந்து நான் கொஞ்சம் மறக்க ஆரம்பிச்சிட்டேன். மறக்க ஆரம்பிச்சதுனால வந்து அதுக்கப்புறம் என்னுடைய வாரிசு வந்து ஆதித்ய கரிகாலன், அருள்மொழிவர்மன், குந்தவை எல்லாம் பிறக்கிறது. நீங்களாம் பிறந்தீங்க, நீங்களாம் பிறந்துட்டு சின்ன பிள்ளையா விளையாடிக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா? நாம எல்லாம் கப்பல்ல போய்கிட்டு இருக்கும் போது, படகுல அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது, நம்ம குழந்தை கடைக்குட்டி அருள்மொழிவர்மன் வந்து அப்ப குழந்தை கை குழந்தை தவறி தண்ணியில விழுந்துட்டான். தண்ணியில விழுந்த உடனே ஒரு பெண்மணி வந்து பயங்கரமா வந்து தண்ணிக்குள்ளேயே கை மட்டும் வந்தது. அதாவது பாகுபலியோட ஃபர்ஸ்ட் போஸ்டருடைய எக்ஸ்பிளனேஷன் இதுதான், தண்ணி மட்டும் தண்ணிக்குள்ள இருந்து வந்தது, குழந்தை வந்து தண்ணியில குச்சி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, உயிருக்கு போராடிட்டு இருக்கு, நாம எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கோம், யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அது விழுந்தது கூட நம்ம கவனிக்கல. அந்த குழந்தை நாம எல்லாம் ஜாலியா வந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம், நம்ம ஃபேமிலியோட உங்க அம்மா நானு நீயும் உங்க அண்ணன் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம், அருமலை விழுந்தது கூட நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த விழுந்த குழந்தைய டக்குன்னு பார்க்கும்போது ஒரு குழந்தை ஒரு கை வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிடுச்சு. அந்த பெண்மணிய பார்க்கும் போது எனக்கு வந்து என்னுடைய காதலின் தான், அந்த காதலி அந்த ஊமா பெண்மணி தான் ஞாபகத்துக்கு வரா. எனக்கு தெரிஞ்ச அவங்க எனக்கு தெரியும், அவள் ஒரு மோகினியா ஒரு தேய் மாதிரி வந்து நம்மளுடைய என்னுடைய மகன் அருள்மொழிவர்மனை காப்பாத்திட்டு போயிருக்கான். ஏன்னா அது வந்து பொன்னி நதி, இது அந்த பொன்னி நதிக்குள்ளதான் அருள்மொழிவர்மன் விழுந்திருப்பான். அந்த பொன்னி நதியில இருந்து காப்பாற்றப்பட்ட செல்வன் தான் அந்த அருள்மொழிவர்மன், அதனால பொன்னியின் செல்வன் அப்படின்ற அந்த பெயர் வந்தது. அந்த பெயருக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த ஸ்டோரி சொல்லும் போது, பிளாஷ்பேக் சொல்லும் போது நமக்கு கன்வே ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம சுந்தர சோழன் சொல்றாரு, இதுதான் நடந்தது, இந்த இந்த பேய் இந்த பெண்மணி தான் வந்து பேயா வந்து டெய்லி நைட்டு வந்து ரெண்டு மூணு வருஷமா என்ன வந்து படுக்கையில வந்து டெய்லி நைட் இதே மாதிரி வந்து ஆவி மாதிரி வந்து நிழலா வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்ப இதுக்கு நான் வந்து ஒரு பரிகாரம் செஞ்சே ஆகணும், எனக்கு வந்து ஒரு சாபம் வந்து வந்துடுச்சு. என்ன சாபம் அப்படின்னா, என்ன இருந்தாலுமே வந்து கண்டாரதித்தர் வந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்திலேயே வந்து பேராசை இல்லாத ஒரே ஆள் வந்து கண்டாரதித்தர் தான், எந்த ஒரு அரச பதவியுமே வேணான்னு என்னுடைய தம்பி மகனுக்கே போட்டும்னு சொல்லி எனக்காக வந்து அவர் அன்னைக்கு நின்னாரு. அவருக்கு நான் திரும்ப ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும், அவருடைய வாரிசுகளுக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும், இல்லைன்னா என்னுடைய அது தர்மமாவே இருக்காது. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நான் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கேன், ஒரு பேய்கிட்ட அகப்பட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றான். அதனால நான் இந்த இடத்துல இருந்து நான் வந்து மீண்டும் வந்து நல்லபடியா நான் வந்து உடல்நிலை சரியா நான் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
நான் வந்து மதுராந்தகன், அதாவது கண்டாரஜித்தனுடைய மகன், இன்னைக்கு இருக்கிற மதுராந்தகன், அவனுடைய வாரிசான மதுராந்தகனுக்கு தான் இந்த அரசாங்கம் போகணும். அப்படி போனாதான் என்னுடைய இதுக்கு வந்து ஒரு விமோச்சனை கிடைக்கும், இந்த சாபத்துல இருந்து எனக்கு ஒரு விமோச்சனை கிடைக்கும். இந்த படுத்து படிக்கவே 2-3 வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு ஆண்டவன் வந்து இதுதான் எனக்கு சொல்ல வரான் அப்படின்னு இவனா ஒரு ஐதீகத்துல ரொம்ப அப்படியே ஒரு ஆன்மீக இதுல வந்து மூழ்கி போய் இவனும் ஒரு பயத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அவன குந்தவைக்கு என்ன பண்றதுனே தெரியல. குந்தவையோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனை தான் அடுத்து இந்த சாம்ராஜ்யத்தை கொண்டு வரணும்னு இவன் தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா குந்தவை வந்து அருள்மொழிவர்மனை ரொம்ப பிடிக்கும். சோ தம்பியை தான் கொண்டு வரணும்னு இவன் நினைச்சுட்டு இருக்கான். ஏன்னா எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் வந்து அருள்மொழிவர்மன். சோ அதனால அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து சின்ன சிறிய வயதுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நேசிக்கிற ஒரு ஆள் தான் ஆட்சி பண்ணணும்ன்றது இவருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அப்பா என்ன சொல்றான்னா, என்னடா இவன் சொந்த கதை சோகக்காரன் பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி இப்படி சொல்றானே பேய்கின்னு சொல்லி நம்மள குழப்பானே, இதுல மதுராந்தகனை வேற பழுவேற்றையருக்கு இவனே துணை போடுவான் போல இருக்குது. பழுவேற்றையர் நினைச்சது எல்லாமே நடக்கும் போல இருக்குது. அரசன் சுந்தர சோழனே இதுக்கு சமச்ச மாதிரி இருக்கு. இப்ப இது என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ ஒன்னும் இது பண்ணாத குந்தவை, நீ நேரா போ, இதை முதல்ல அடுத்து நம்ம இந்திராலயம் தான் செய்யறோம், மதுராந்தகனை அரசன் ஆக்குறோம் ஓகேங்களா. ஆதித்ய கரிகாலன் கிட்ட நான் பேசிக்கிறேன், ஆதித்ய கரிகாலனையும் அருள்மொழிவர்மனையும் ஃபர்ஸ்ட் தஞ்சாவூருக்கு வர சொல்லுங்க. ரெண்டாவது நேரா போயிட்டு செம்பியன் மாதேவி, அதாவது மதுராந்தகனுடைய அம்மா, அவன்தானே அம்மா தானே சின்ன வயசுல இருந்து மதுராந்தகனை எடுத்து வளர்த்தி இந்த மாதிரி சிவனடியாரா போனா, உங்க அப்பா மாதிரி நீ சிவனடியாரா போடா, ராஜ்யத்தை எல்லாம் ஆசைப்படாதுன்னு சொல்லி வளர்த்துருப்பான். பட் மதுராந்தகனுக்கே அந்த ஆசை வந்துடும், அந்த ஆசையை புகுத்திருக்காங்க. அவன் சும்மா இருந்த அவனை நோண்டி புகுத்திடுவாங்க, பழுவேட்டரர்கள் கேங்க எல்லாருமே சேர்ந்து புகுத்திடுவாங்க. இப்ப அவனுக்கு வந்து அரசு வேலை ஆசை வந்தவொடனே செம்பியன் மாதேவி முதல்ல எங்க வர சொல்லுங்க, என்னால வர முடியாதுன்றதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவளை தஞ்சாவூருக்கு வர சொல்லுங்க, எல்லாமே பேசி முடிவு எடுத்து நாம வந்து மதுராந்தகருக்கு பட்டம் சூட்டிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. இதோட இன்னைக்கு நாளுக்கான எபிசோட சாப்டர் நான் க்ளோஸ் பண்றேன். வால்யூம் 3 இன்னையோட முடிஞ்சது. நாளைக்கு வந்து வால்யூம் 4 and 5 2 days எல்லாமே முடிச்சிடலாம். 2 days வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சீன்ஸ் எல்லாமே இனிமேதான் வரும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், யார் யார் ஆக்சுவலான ஆக்சுவல் கேரக்டர்ஸ் என்னென்னது இப்போ வரைக்கும் ரிவீல் ஆகல, எல்லாமே அந்த புக்கு பேரு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இதுல யார் என்ன மாதிரியான கதாபாத்திரம், உண்மை கதாபாத்திரம் யாரு, யார் அந்த ஊமை பெண்மணி, 2 ஊமை பெண்மணி இருக்காங்களே, இந்த மாதிரி பல குழப்பங்களுக்கான விடை வந்து நாளைக்கு நாளா அன்னைக்குதான் உங்களுக்கு தெரிய வரப்போது. கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே நாளைக்கு தான் வரப்போது. நாளைக்கு தான் அருள்மொழிவர்மனோட இன்ட்ரொடக்ஷனே வரப்போகுது. அதுக்கப்புறம் ஆக்சுவலா ஆதித்ய கரிகாலன் வந்து இனிமே வரக்கூடிய இதுலதான் தஞ்சைக்கு வந்து சேர போறாரு. தஞ்சைக்கு வந்து சேர்ந்த உடனே தான் ஆதித்ய கரிகாலன் ஆக்சுவல் அந்த ஒரு கேரக்டரைசேஷனே தெரியும், அவர் எப்படிப்பட்ட மாசான ஆள் அப்படிங்கிறது இனிமேதான் தெரிய வரும். அவர் வந்ததுக்கு அப்புறமா இந்த பழுவேற்றையர்கள் மற்றும் தஞ்சையில இருக்கிற சிற்றரசர்கள் முதற்கொண்டு எல்லாருமே எந்த அளவுக்கு பீதி அடைகிறாங்க, ஒரு மாவீரனை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்ற விஷயம்லாம் வந்து நாளைக்குதான், நாளைக்கு நாளா இன்னைக்கு நம்ம வந்து அதை நான் சொல்றேன். நானே இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்குதான் நீங்க ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த ஃபேஸ் ஆஃப் சீன் பிட்வீன் குந்தவை அண்ட் நந்தினி, இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற அந்த ஃபேஸ் ஆஃப் சீன் வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சாப்டர் வால்யூம் 3 ஸ்டார்டிங் வால்யூம் 4 ஸ்டார்டிங்ல அதுதான் நடக்க போகுது. சோ இன்னைக்கு இந்த சாப்டரோட நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்ரிஷியேட் சினிமா பட்டி, நல்லா சொன்னயா, சூப்பரா பேசுனா, நல்ல ஃப்ளோ, இந்த ஃப்ளோ தான் உனக்கு ப்ளஸ், அப்படியே போயா அடிச்சுப்போ. வெயிட் பண்றேன், நாளைக்கு 2 நாள் நான் ஃபுல்லா கேப்பேன். இன்னொரு விஷயம் ரெக்கார்டிங்ல இருக்கு, மக்கள் கேட்டுக்கிறாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு என்னன்னா, ஒரு பாயிண்ட் நான் வந்து அது 2 எபிசோட்ல நான் வந்து தவற விட்ட ஒரு பாயிண்ட் என்னன்னா, சுந்தர சோழனுடைய அப்பா வந்து அரிஞ்சய சோழன், இதை நான் சொல்லாம மிஸ் பண்ணிட்டேன், அதை கொஞ்சம் இது கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னன்னா, அது ஒரு பெரிய மிஸ்டேக் இல்ல, அது ஒண்ணு கதெடுப்போ எந்த விதையும் தடுக்காது, அது ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டரி தான், அது வரலாறு தான். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு ரெண்டு விஷயம், நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த 2 chapters, அதாவது மண்டே அண்ட் டியூஸ்டே எக்ஸ்பிளனேஷன் தான், இந்த படம் ஏன் வந்து மணிரத்னம் இத்தனை வருஷமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்றதே அந்த 2 நாள்தான் உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருக்கும். வெயிட் பண்றேன், சொல்றீங்கன்னு இவ்வளவு தூரம் சொன்னது பேஸ் செட் பண்ணிட்டீங்க, ஃபினிஷிங் மட்டும் கரெக்ட்டா போட்டுருங்க அவ்வளவுதான். அதுலமே இனிமே தான் வந்து முக்கியமான கரெக்டர்ஸ் இன்ட்ரோ듀ஸ் ஆவாங்க, ஏனா அருள்மொழிவர்மன் தான் இனிமே தான் இன்ட்ரோ듀ஸ் ஆவாரு, அவரோட இனிமே தான் எக்ஸ்பிரஸ் ஆகணும். சரி, ட்ரூத் என்ன சொல்றாருன்னு கேட்பான்னா, அன்மியூட்ல போட்டு ட்ரூத் பேச. கார்த்திக் ப்ரோ கிட்ட ஒரு கேள்வி, இம்பார்ட்டன்ட்டான கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா 2.0 ஓட
செகண்ட் காஸ்ட்லியஸ்ட் ஃபிலிம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபிலிமா இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு இந்த கோவிட் டைம்ல இந்த பொன்னியின் செல்வன் வந்து இவ்வளவு செலவு பண்ணி இந்த கோவிட் டைம்ல நிறைய டைம் வந்து எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவன் நாவல புள்ள சொல்றான்னு நீங்களும் கேக்குறதுனால உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் போயிடும்ல. இப்ப இவன் சொல்றதுலயே வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கேட்டுதான், அவர் படம் பார்க்கும் போது இதுதான் அந்த சினிமா பத்தி அன்னைக்கே சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும்ல படம் பார்க்கும் போது செப்டம்பர் 30ஆம் தேதி. அத பத்தி உங்க கருத்து? செப்டம்பர் 30ஆம் தேதி அந்த சுவாரஸ்யம் நம்மளுக்கு இருக்கும். அதுதான் அந்த ஒரு இது. இப்ப இவன் சொல்றது வந்து எனக்கு நாவல் படிச்சுதான் அது ஓகே, அவன் சொல்றான் அது அவனோட விருப்பம் ஓகே. பட் நீங்க ஒரு ஆடியன்ஸா வந்து நீங்க இன்னும் ஒரு நாவல் இன்னும் படிக்கல சரியா, படிக்காம பட் இப்ப வந்து அது முந்தி படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, பட் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ரிலீஸ் டே. சோ ரிலீஸ் டைம்ல அப்படி பார்த்து அந்த சுவாரஸ்யத்தை அதுல பாக்காம இப்ப இதுல கேட்டா உங்களுக்கு சுவாரஸ்யம் எல்லாம் போயிருக்கும். நான் கொஞ்சம் நான் நிறைய படம் கதை கேட்டு போயிருக்கேன் ப்ரோ, கதை கேட்டு போய் பார்த்துருக்கேன். எனக்கு எக்ஸைட் பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்டான மைண்ட் செட் உள்ளவன் ப்ரோ. நீங்க ஃபுல் ஸ்கிரீன் பிளே சொன்னா கூட நான் போய் பாக்குறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சு சரியா, அதுல வந்து அஜித் வந்து அர்ஜுனும் வந்து பிரெஞ்சுங்கிறது வந்து கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். அத வந்து தெரிஞ்சுட்டு போய் இன்னும் போய் படம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த சுவாரஸ்யமே தெரியாது. அந்த ஒருத்தர் அந்த படத்தோட அந்த இது சுவாரஸ்யமே இருக்காது. ஆனா எப்படி நடிச்சிருக்காங்கன்னு போய் பாக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். ஆனா நீங்க சொல்றதும் இது பொன்னியின் செல்வனும் நான் ஒண்ணு இல்லை அப்படின்னு நான் தான் சொல்லுவேன். நீங்க சொல்ற இதெல்லாம் வந்து கமர்ஷியலா இது வேற விதமான சொல்றீங்க. இதெல்லாம் பொன்னியின் செல்வன் ஆல்ரெடி 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி தூக்கி போட்ட கதையை வந்து கை மாறி கைசா மணித்திரம் பண்றது. ஆமா பொன்னியின் செல்வன் டீசர் வந்தப்ப முத சப்போர்ட் பண்ணது நான் தான். ஆக்சுவலா எல்லாருமே கழுவி ஊத்துனானுங்க. நான் டீசர் எப்ப தெரியுமா பார்த்தேன், எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் டீசர் பார்த்தேன். ஒரு 6:30 பாத்திருப்பேன். டீசர் எத்தனை மணிக்கே ரிலீஸ் ஆயிருச்சாம்ல சீக்கிரம். இல்ல அது டீசர் நம்ம ஒண்ணு செய்ய முடியாது, அது வரது வரதா. பட் ஒரு படம்னா நமக்கு அது சுவாரஸ்யமா நுப்பறாது, அதனால தான் இப்ப சினிமா பத்தி என்ன சொல்றானே நான் இப்ப கேக்குறது இல்ல. அவ்வளவு அதான் நான் என்ன சொன்னேன், சினிமா வந்து நீங்க பாக்கலாம் ப்ரோ, சீரியஸா பாக்கலாம், ரொம்ப சீரியஸா பாக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். கேஷுவலா பாரு, அது இந்த சினிமா நான் எஸ்பெஷலா சொல்ல, மற்ற சினிமா விடுங்களேன். இந்த சினிமா வந்து எனக்கு கதையா ஆல்ரெடி இருக்கு, கல்கி எழுதி தூக்கி போட்டாப்புல 50 வருஷமா இருக்கனால நான் எனக்கு கேஷுவாலிட்டியா தான் நான் பாக்குறேன். பட் அதுல இருக்க பிரம்மாண்டம் வந்து குறையாது. இந்த விஷுவலா எனக்கு காமிக்கல சினிமா பற்றி எதுவும், எல்லாமே ஆடியோவா தானே காமிச்சிருக்காரு. விஷுவலா காமிக்கும் போது ட்ரீட்டா தான் இருக்கும். சரி சரி, அப்ப நம்ம சினிமா பற்றி கிட்ட ஒரு கேள்வி. இப்போ வந்து இப்போ அந்த காலத்துல வந்து எல்லாம் ஃபிட்டா இருப்பாங்க, எல்லாம் இதா இருப்பாங்க. பட் பிரபு மாதிரி ஒரு ஆளை போய் டேஸ்ட் பண்ணிருக்காங்க, ஒரு குண்டா ஒரு இப்படி இருக்காரு, அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு நாவலுக்கு வந்து எப்படி சூட் ஆவாரு? இந்த மாதிரி ஒரு கதைக்காரருக்கு பிரபு மாதிரி அதாவது ப்ரோ என்னன்னா, இப்போ அந்த காலத்துல எல்லா போர் வீரர்கள் மாவீரர்கள் எல்லாருமே இருந்தாங்க. பட் என்னன்னா, இந்த மாதிரி தொப்ப வச்சுக்கிட்டு கொஞ்சம் கோழை வீரர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி வந்து சில பேருக்கு சண்டை போட தெரியும், கொஞ்சம் பெருசா அவங்களால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்காங்க. இந்த காலத்துல எப்படிப்பட்ட ஃபைட்டர்ஸ் இருக்காங்களோ, தைரியசாலிகள் இருக்காங்களோ, கோழைகள் இருக்காங்களோ, அதே மாதிரிதான் அந்த காலத்துலயும் ராஜாங்கத்துல அப்படிதான் இருப்பாங்க. மலையமான் வந்து பர்ஃபெக்டான கேஸ்டிங் தான். ஏன்னா அந்த கதையை படிக்கும் போதே மலையமான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு பாசம் அதிகமா இருக்கும் தன்னுடைய பேரன் மீது, ஆதித்ய கரிகாலன் மீது பாசம் அதிகமா இருக்கும். நீ தான் அடுத்த ராஜ்யத்தை வந்து ஆளணும் அப்படிங்கிற பாசங்கள் இருந்தா கூட அவன் வந்து உதாருடுவான், நான் வந்து படையை கூட்டிட்டு வந்துடுவேன், அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன், தரமட்டமாக்கிடுவேன், எல்லாமே எல்லா சப்போர்ட்டும் இருக்கும், எல்லா பேக்ரவுண்டும் இருக்கும். பட் இருந்தாலும் அவனை பெருசா யாருமே இது பண்ணிக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு ஆள். அதனால பிரபு வந்து கரெக்டான சாய்ஸா தான் நான் பாக்குறேன். அனிருத் பிரம்மராயர் வந்து வேற ஒருத்தர் பண்றாரு, ஒரு சூப்பரான கேஸ்டிங். டக்கு ஞாபகம் விக்கிபீடியால இருக்கும், விக்கிபீடியாலே ஒரு சில கேரக்டர் தப்பா தான் போட்டிருக்காங்க, பார்த்து நம்பிடாதீங்க. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து நீங்க கதையா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அனிருத் பிரம்மராயர்னா அனிருத் பிரம்மராயர், சேந்த நம்பூதர்னா சேந்த நம்பூதர். இந்த சேந்த நம்பூதர் யார் அப்படின்றது வந்து நீங்க கேரக்டரா தெரிஞ்சுக்க விரும்பாதீங்க. படத்துல படம் பார்க்கும்போது சீக்கிரம் பயங்கரமா இருக்கும் அது. அது எனக்கு கதையை தெரிஞ்சுக்கலாம், கேரக்டர்ஸ் யார் யாருன்றது நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். படம் பார்த்து
அதுதாங்க ட்விஸ்ட். அங்க அதை மட்டும் ரிவீல் பண்ணல, நல்லா நோட் பண்ணீங்களா? முக்கியமான ஒரு நாலஞ்சு கதாபாத்திரங்கள் யாரு நடிக்கிறாங்கன்றத சொல்லவே இல்லை இப்ப வரைக்குமே. அதனால அதுதான் சுவாரஸ்யமா அதுதான். சரி, சினிமா பண்ணிக்கிட்ட ஒரு கேள்வி, இப்ப மணிமேகலைன்னு ஒரு ரோல், அந்த ஒரு ரோலே எடுக்க போறாங்க, அதுல வராது அப்படின்னு சொல்றாங்க. மணிமேகலை வந்து இம்பார்ட்டன்டா? இப்ப ஏன்னா நீங்க என்ன புரியல, மணிமேகலை ரோல எடுக்க போறாங்களா? ஆமா, அப்படி ஒரு ரோல் நாவல்ல இருந்தது, அது வந்து படத்துல வராதுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. ஆமா ஆமா, மணிமேகலையுடைய ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நாளைக்கு நாளா நினைக்க அதை நான் சொல்லதான் போறேன். பட் இருந்தாலும் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். என்னன்னா, நான் மணிமேகலை வந்து நந்தினி பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் நந்தினி வந்து நல்லவன் நினைச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் தெரியும் இவ ஒரு மாய பிசாசு அப்படின்றது, அப்புறம் தான் தெரியும். பட் நான் மணிமேகலைக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, வந்தியத்தேவன் மேல ஒரு ஆசை இருக்கும், வந்தியத்தேவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் வந்தியத்தேவனுக்கு வந்து இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. மணிமேகலை வந்து யார வந்து கட்டிக்க போறதுக்காக இது அதாவது பொண்ணு பார்த்துருப்பாங்க அப்படின்னா, ஆதித்ய கரிகாலன் வந்து ஊர்ல இருந்து வந்தான் அப்படின்னா, மணிமேகலையை வந்து பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கந்தமாறனுடைய தங்கச்சி சம்பூரையருடைய மக தான் மணிமேகலை. சம்பூரையர் என்ன பிளான் பண்ணுவான், நாளைக்கு எப்படி ஆதித்ய கரிகாலன் ராஜா ஆயிடுவான், நம்மளுடைய பொண்ணு வந்து ராணி ஆயிடுவா அப்படின்னு இவன் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பான் அந்த சம்பூரையர். சம்பூரையர் யாருன்னா, அந்த கடம்பூர் மாளிகையில இருக்கிறவன் கந்தமாறனுடைய அப்பன். ஸோ இவன் பழுவேட்டரர் தான் எப்பயுமே கூடையே சுத்திக்கிட்டு இருப்பான். ஸோ அதனால இப்போ இதுதான் அவர் கேரக்டர். மணிமேகலை வந்து ஆதித்ய கரிகாலனை கட்டிக்கு போறவன். பட் மணிமேகலைக்கு வந்து ஆதித்ய கரிகாலனை பிடிக்கவே பிடிக்காது, ஒரு முரடன், எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அது இல்லாமல் நந்தினி வந்து ஆதித்ய கரிகாலனை பத்தி நிறைய தவறான விஷயங்களாவே சும்மாவே வந்து தப்பு தப்பான விஷயங்களை வந்து சொல்லிடுவான் மணிமேகலை கிட்ட. ஸோ மணிமேகலைக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆதித்ய கரிகாலனை பிடிக்காது, அதனால அவ்வளவுதான். இதுதான் மணிமேகலுடைய சின்ன ஒரு கேரக்டரைசேஷன். அவளுக்குள்ள ஒரு லவ் இருக்கும், அந்த லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா குந்தவைய சாரி வந்தியத்தேவனை லவ் பண்ணுவா, வந்தியத்தேவன் கிடைக்க மாட்டான். அதே மாதிரி அதுதான் சும்மா ஒரு லவ் ஸ்டோரி அவளுக்கு, அவ்வளவுதான் சின்ன ஒரு போர்ஷன். வானதியோட பெரியப்பா கேரக்டர் யாரையா பண்றது? அவரு பெரிய போரெல்லாம் போர் பண்ணுவார் இல்லையா? போஸ்டர்ல நாலு முக்கியமான போஸ்டர் மட்டும் ரிவீல் பண்ணிட்டாங்க. அந்தினி வந்தியத்தேவன் இது மட்டும், குந்தவை இவங்க மட்டும், மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை பாக்கும்போது நமக்கு அந்த சுவாரஸ்யம் வரணும்ன்றதுக்காக யார் யாரு எக்ஸாக்டா அந்த கேரக்டர் சொல்ல மாட்டாங்க. இப்ப ரவிதாசன் நம்ம ஈஸியா பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம். சோ அந்த மலையமான் கேரக்டர், தெலுங்கு மலையாள ஆக்டர் வந்து நிறைய இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல வந்து, தெலுங்கு ஆக்டர் மலையாள ஆக்டர் நிறைய இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு. நான் கேட்டேன்னா அந்த கதையை நான் கேட்கும் போது, அந்த வானதியோட பெரியப்பா கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர், கரிகாலன் கூட டிராவல் பண்ணுவாரு, கடைசியில அவர் வந்துட்டு அருண்மொழிவர்மனுக்கு நீங்க ராஜா கொடுக்கலன்னா அவசியம் இல்ல, அது சொல்லணும்னு அவசியம் இல்ல. மணிரத்னம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க. இல்ல, அதான் நான் சொல்றது என்னன்னா, நீங்க எதுவும் குழப்பிக்காதீங்க. அது படத்துல யாரு வேணா கேஸ்ட் பண்ணிட்டு அதை பத்தி பிரச்சனை இல்ல. நம்ம கதை விக்கிபீடியால மாத்தி மாத்தி போட்டிருக்காங்கயா, உல்டா பல்டா போட்டு வச்சிருக்காங்க. விக்கிபீடியால நிறைய தப்பா போட்டிருக்காங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்க விக்கிபீடியா பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. விக்கிபீடியால போட்டிருக்கா ஆறு கேரக்டர் கரெக்டா போட்டிருக்காங்க, மத்த எல்லாமே மாத்திதான் போட்டிருக்காங்க. அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. சினிமா பத்தி உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஜோதிடர்னு ஏதாவது ரோல் வருதா படத்துல? ஜோதிடர் குடந்தை ஜோதிடர் வந்து உங்களுக்கே தெரியும் யாரு பண்றான்ட்டு, அந்த வித்யு ராமனுடைய அப்பன். அவருக்கு நல்ல ரோலா படத்துல நாவல்ல? பாக்குறதுக்கு நல்லா ஜோசிக்கார மாதிரி இருக்காரு, நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு காஸ்டிங் செலக்சன். இல்ல அவருக்கு ஸ்கோப் இருக்கா படத்துல? சும்மா ஒரு ஒரு சீன்ல வராரு அவ்வளவுதான். ஓ அவ்வளவுதானா? அவர் வந்து ரொம்ப ப்ரோமோட் பண்றதாரு, நான் இந்த இடத்துல ரொம்ப நடிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு. அதான் என்ன பண்றது, சாப்பிட கூட முடியல அந்த தாடி வச்சுட்டு, எப்பதான் அந்த பணம் முடியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு சரத்குமார் வந்து ஒரு WWE படம் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் யோசிச்சேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த கெட்டப் எல்லாம் பாத்துட்டு, அந்த ஜிம் வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு, அந்த WWF எல்லாம் நடக்குது இல்ல ஆக்சுவலா USA ல,
சோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒண்ணு தமிழ் சினிமாக்கு ஏத்த மாதிரி எழுதி வச்சிருந்தேன். நான் ஏன் சர்பட்டா பரம்பரையிலே அவர் நடிச்சிருக்கலாம், ஏன் நடிக்கலன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் 20 இயர்ஸ் பேக் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ல நடிச்சிருக்கலாம். இப்ப அவர் வயசாயிடுச்சுல சரக்குமார்க்கு. யோ இன்னே வயசாய உடம்பு பாத்திருக்கேன் ருத்னி, உடம்பு பாத்திருக்கேன். பட் அதுக்குன்னு அந்த ரோமன் ரைன்ஸ் மாதிரி தான் இருக்கா லைட்டா, அவரு தமிழ் ரோமன் ரைன்ஸ் மாதிரி உடம்பு இருக்கா மார்க்கெட் வேல்யூ இல்லையே. இல்ல இப்ப என்ன ஆரியாக்கு மட்டும் இருந்துதான் மார்க்கெட் வேல்யூ, சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறம் வரலையா? இல்ல நம்ம நீங்க அதான் இந்த தாண்ட் தான் தப்புங்கற நான் என்ன சொல்றேன், ஓல்டா இருக்கிற ஒரு ஹீரோக்கு வந்து மார்க்கெட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க படத்துல கூட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து மார்க்கெட் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே வந்து ஒரு யங்கா இருக்கிற ஹீரோ, ஆரியா மாதிரி இருக்கிற ஹீரோ வந்து மார்க்கெட் போனாலும் டக்குன்னு புடிச்சிடலாம், அவங்க வந்து யங்கா இருக்கா இவர் போடலாம் அப்படின்னு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இப்போ சரத்குமார் எல்லாம் ஒரு ரிட்டையர் ஆன சிங்கம் மாதிரி, ஓல்டு சிங்கம் அந்த மாதிரி. சரத்குமார் எனக்கு தமிழ் சினிமா ஏதாவது ஒரு வெயிட்டான ஒரு ஹீரோ கேரக்டர் கொடுக்கறான்றதுதான் ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட்டா வேணாயா, சர்பேட்டா எல்லாம் நீ என்ன நினைச்சிருக்க? பெரிய நான் என்ன நினைச்சேன்னா பெரிய ஒண்ணும் பட்ஜெட் கிடையாது, சர்பேட்டா எல்லாம் வந்து நீ நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய பட்ஜெட்ல எல்லாம் எடுக்கல. அது நீங்க நினைச்சு பாருங்க, அது ஒன்றும் பெரிய லொகேஷன்ஸ் எல்லாம் கிடையாது, செட்டிலே எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஒரு படத்துல வந்து ஒரு யங் ஹீரோ ஆரியா போடுறத பாப்பாங்க, தெரியல இந்த மாதிரி நல்ல சாய்ஸ் தான் சொல்ல, நம்ம போட சொல்லல, சாய்ஸ் ஆஃப் த செலெக்ஷன் தான். அவர் ஏன் யூஸ் என்ன மாதிரி என்ன ரீசன் இவங்கலாம் வந்து அந்த பார்வையிலே வரமாட்டேங்கிறாங்களா அப்படின்னு கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி கதைகள் வந்து பார்வையிலே வரமாட்டேன். ஒரு நல்ல பாக்ஸிங் படம் பூலோகம் மாதிரி ஒரு படத்துல சரத்குமார விட்டு அடிச்சு நோத்திடுவாருயா? ஜெயம் ரவி ஆரியாலாம் எங்க இருக்காங்க, சரத்குமார் வயசாயிருச்சு அவ்வளவுதான். அவரு வயசான டைம் எங்கா இருக்கிற டைம்ல எல்லா படமும் அவரு பிளாப் ஆச்சு. இப்ப வரைக்கும் ஒரு படம் அவரு கடைசியா ஓடின படம் வந்து ஐயா தான், அதுக்கப்புறம் எல்லா படமே பிளாப், எதுவுமே ஓடல. அப்புறம் எப்படி அவரு இப்ப சைட் ஆக்டர் ஆயிட்டாரு சரத்குமார், வாரி வாரிசு மாதிரி படத்துல பொன்னியின் செல்வன்ல சைட் ஆக்டர் எல்லாம் நடிக்கிறாரு. சோ அதுக்கு மார்க்கெட் இருக்கணும். அந்த இப்போ கமலுக்கு வந்து என்னதான் வயசானாலும் மார்க்கெட் ஏன் போலனாலும் அவருக்கு சக்சஸ் ரேட் அதிகம் இருக்குது. சோ அதனாலதான் இல்லாட்டி கமலே ஒரு சைட் ஆக்டர் மாதிரி அவர் வயசுக்கு ஏத்த மாதிரி விட்டு விட்டுருவாங்க. சோ அதெல்லாம் நிறைய இருக்கு. என்ன ப்ரோ இன்னைக்கு ஆனா சினிமா பற்றி நம்ம பொன்னியின் செல்வன் ஆரம்பிச்சோமே எவனுமே லைவா வரமாட்டானுங்க, எத்தனை பேர் கேக்குறானுங்கன்னு தெரியல. ரெக்கார்டிங்ல லைவா வந்து ஒரு நான் பார்த்தேன், லிசனர்ஸ் வந்து ரெகுலரா வர்றவங்க பத்து பேர் வராங்க. என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு சரி கதை கேட்டு படம் பார்க்குதுன்னா படம் பார்த்தலாம், கதைக்கே தான் நம்மளுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தெரியாது, அதுக்கே சில பேர் வராம இருக்கலாம். இப்போ மிஸ்டர் ஓ எல்லாம் அதுக்கு தான் வராம இருக்குது, மிஸ்டர் ஓ அஸ்வின் எல்லாம் தெரியும். ஏன்னா அஸ்வினே புக் அப்படிதான் இருக்கும். ஆனா ஆமா லிசனர்ஸ் கம்மியாதான். நான் பார்த்தேன் இப்போ நிறைய பேர் யாருன்னா அந்த பிரபு திருப்பூர் அப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா, அது யார் நிறைய ஜெய் பிரவீன் ஆர்கே ரெகுலரா வரவங்க வராங்க ப்ரோ, அந்த அஜித் போட்டோ போட்டு ரெகுலரா வரவங்க வராங்க ப்ரோ. ஷோர்யா இன்னும் 2 டேஸ் நாம சொல்றது துள்ளிடுவோம், நம்ம கம்ப்ளீட் பண்றது பண்ணிட்டோம், இவங்க யூடியூப்ல போறாங்க பிளஸ் ரெக்கார்டிங்ல இருக்குட்டோம். நீங்க பண்ணிடுங்க ஆயிடுச்சு, என்ன எவ்வளவு வேல்யூ இருக்கு? இன்னும் ஒரு 6 பாதி கடவுத்து தாண்டிட்டே சினிமா பத்தி இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதுதான் தாண்டிடு முச்சிரும் 6 வால்யூம் முடிஞ்சு 3 ஆயிடுச்சு, இன்னும் 3 டியூஸ்டே முடிஞ்சிரும் ப்ரோ. சினிமா பத்தி கிட்ட ஒரு கேள்வி, இப்ப ஐஸ்வர்யா அந்த மண்டக்கினி அந்த ரோல் இருக்குல்ல, அது எவ்வளவு இதுல வரும்? அது நல்லா சேலஞ்சிங் நிறைய ஃபுல் அந்த நாவல் பூரா வருமா, இல்ல அது கொஞ்ச நேரம் தான் ஸ்கோப்பா? இல்ல நாளா நினைக்கிதான் அந்த ரோல் வந்து வரும் உங்களுக்கு. இல்ல அதுதான், அது கொஞ்ச நேரம் தான் கிளைமேக்ஸ் தான் வெயிட்டிங் சினிமா பத்தி கிளைமேக்ஸ். ஆமா இல்ல அது நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு மந்தேவன் மீட்டிங் சீன் இந்த மந்தாகினி தேவி யாருன்றதை நான் இப்ப வரைக்குமே ரிவீல் பண்ணல. காரணம் என்னன்னா நான் வந்து உங்களுக்கு நான் அந்த கேரக்டர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இவங்கதான் மந்தாகினி தேவியோட போர்ஷன்ஸ் எல்லாம் நான் இன்னமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு. இவங்கதான் மந்தாகினின்றதை நீங்க இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க பிடிச்சிருக்க மாட்டீங்க. நானும் இவங்கதான் மந்தாகினு நானும் சொல்லல. சோ கேரக்டர்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மந்தாகினி தேவி யாருன்றது வந்து நாளைக்கு நாளை அன்னைக்கு ட்விஸ்ட்ல தெரியும் உங்களுக்கு. ஓகே ஓகே.
ப்ரோ அவர் கீழே கார்த்தின்ற ஏதோ பேச வராரு ப்ரோ. சொல்லுங்க கார்த்திக். எல்லாருக்குமே நல்ல ஸ்கோப் இருக்கு, எல்லாருமே நல்லா நடிக்கணும்ன்றது என்னோட அருள் மொழி தேவன் வருதுங்களா, அது என்ன ஜெயராம் என்ன கேரக்டர் அது போட்டாங்க இது என்னோட கூட பெரிய இஷ்யூவா இருக்கு. இவன் பெரிய ஸ்கிரீன்ல ஜெயம் ரவி நின்னு பேசிக்கிருக்கான், பின்னாடி அருண்மொழி தேவர் தான் போட்டிருக்கா, அருண்மொழிவர்மன் தான் போட்டிருக்கானுங்க, அதை ரீகரெக்ட் பண்ணிடுவாங்க. ப்ரோ கார்த்திக் ப்ரோ, நீங்க தஞ்சாவூரை சேர்ந்தவங்க, இப்ப தஞ்சாவூர்ல இருந்து பொன்னியின் செல்வனுடைய எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கு? பயங்கரமா இருக்கு ப்ரோ, பயம் சூப்பராக வந்துங்க கொண்டு போய். ஏன்னா ஜஸ்ட் ஒரு இது இருந்து மட்டும்தான், அந்த அருண்மொழின் மட்டும் தான் ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க்காக கொண்டு போய் அதை மாதிரி கரெக்ட் பண்ணிட்டா போதும். அதெல்லாம் ஜஸ்ட் போஸ்டர்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாமே அது விளம்பரத்துக்கான ஒரு டூல், அது அவ்வளவுதான். நமக்கு திரைப்படம் முக்கியம், அதுதான் நமக்கு முக்கியம். அந்த எதிர்பார்ப்பு எப்படி போய்கிட்டு இருக்கு, என்ன என்ன மாதிரி எல்லாம் பேசுறாங்க, டீசர்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப விக்ரம் தான் ப்ரோ பாக்குறேன், ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. விக்ரமோட ஒண்ணுதான் அது ஒண்ணு சின்ன டயலாக் பாக்கும்போது, ஆமா ஆனா இது வந்துட்டு சினிமா பட்டி, இது இந்த படம் ஃபுல்லா வந்தியத்தேவர் ஃபுல்லா வருவார்ல, ஆனா வாய்ப்பே கிடையாது. எனக்கா இப்ப உள்ள ஒண்ணு பொன்னியின் செல்வன்ல வந்து எல்லா கேரக்டர் எல்லாமே அந்த ஸ்டேஜ்ல நாங்க பாத்துட்டோம், ஆனா பட் விக்ரம் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்களா? அது எப்படி, அது விக்ரம் கேரக்டர் மட்டும் ஸ்டேஜ்ல மிஸ் வரலங்களா அவர் இந்த ஸ்டேஜுக்கு? இல்ல அவருக்கு உடம்பு, இப்ப வந்து கோப்ரா ஆடியன்ஸ் தான் ப்ரோ வருவாரு, இப்பதான் உடம்பு கொஞ்சம் சரியாயி வராரு, அதனால மேபி அவர் வரல, கொஞ்சம் சென்டிமெண்ட் எதுக்கு இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்தோம் உடனே எதுக்குன்ட்டு இப்ப கோப்ராக்கு வரப்போறாரு. கோப்ரா படத்துக்கு வந்து நிறைய பேர் பாஸ் கேட்டுட்டு இருக்காங்க, ஃபீனிக்ஸ் மால்ல கிராண்டா நடக்க போகுது, எல்லா ஃபேன்ஸும் அங்க இருப்பாங்க கண்டிப்பா. விக்ரம் அன்னைக்கு மாஸ்க் காட்டுவாங்க, நீங்க வேணா பாருங்க. ஏன்னா இப்ப ஒரு உடம்பு இப்பதான் சிக்கா இருந்து அவரு ரிகவர் ஆகி வந்திருக்காரு, கம்பேக் பயங்கரமா இருக்கும். என்ன சினிமா பத்தி கோவிட் புரோட்டோகால் எதனா சொல்லிருக்கானுங்களா? அந்த மாதிரி எதுவும் வரலீங்களா? இப்போ மாஸ்க் போடணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு சந்தேகம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கும். இந்த எப்படி பொன்னியின் செல்வன் ஆரம்பிக்கும் போது இது ஏதோ அபுசகனம் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப ஏன்னா எம்ஜிஆர் அது ஆரம்பிக்கும் போது 2 மாசத்துல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்புறம் இந்திரா காந்தியோ யாரோ வந்துட்டு அந்த தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல இறந்துட்டாங்கன்னு நிறைய இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் யூடியூப்ல. அது என்ன, எந்த அளவுக்கு உண்மை? அது தஞ்சாவூர் கோயில் சொல்றாங்களா இல்ல இந்த கதையை சொல்றாங்களா? சுத்தமான பொய்ய பாத்துங்க, அது நம்ப வேணாம் கொண்டு போய், அது ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட் தான் பாத்துங்க. அது யாருன்னா அந்த கோயிலுக்கு வரலாம் போலாம், அது ஏதோ எந்த விதமான இதுவும் கிடையாது, நம்ப இல்ல மூட நம்பிக்கை மட்டும்தான். அது என்ன ஆயிடுச்சு, நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து போய் அவங்களோட பதவி பறிபட்டுச்சு, அதான் புடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டேன், அதனால நான் கேட்டேன். சுத்தமான நம்ப வேணும், தஞ்சாவூர் யாருன்னா வரலாம், யாருன்னா போலாம், வரலாம், எல்லாரும் வரலாம், எல்லாரும் போலாம், சுத்தமான போய் யாரும் நம்ப வேணாம். ஒருத்த யூடியூபர் என்னன்டா, அதனாலதான் ஆடியோ லான்ச் தஞ்சாவூர்ல வைக்கவே இல்லை அப்படின்னு ஒருத்த போட்டோம்டா. ரொம்ப எதிர்பார்த்தோம் தஞ்சாவூர்ல பிரம்மாண்டாம ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனா பட் தஞ்சாவூர் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, வச்சுட்டீங்க.